பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகித்திரிந்த பறவைகளே துணை ஆசிரியா இருக்காங்க. இவங்க சிறப்பு என்னன்னா குழந்தைகளை அரவணைச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாடம் சொல்லி கொடுப்பாங்க. வணக்கம், என் பேர் தாருணிகா. பிகேஎம் சுகர்லேண்ட் தமிழ் பள்ளி நிலை 3 மாணவர்கள் 7 பேர் இப்போ சப்த நதிகளாக வந்து பச்சை நிறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் மற்றும் கலாச்சாரத்தில் பாய்கிறதுன்னு சொல்ல போறாங்க. அனன்யா பச்சை இலை மருத்துவம் பற்றியும், அன்விகா பச்சை காய்கறிகள் பற்றியும், தீப்திகா பச்சை கிளி மற்றும் மரகத கல் பற்றியும், ஏகாந்திகா விவசாயம் மற்றும் விவசாயிகள் பற்றியும், ஈஷான் வீட்டு தோட்டக்கலை பற்றியும், பிரியா பச்சை கீரை வகைகள் பற்றியும், சச்சின் இந்திய தேசிய கொடி மற்றும் அதில் உள்ள பச்சை நிறத்தை பற்றியும் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் அனன்யா. இந்திய சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் உபயோகிக்கும் மூலிகைகளில் நாம் தினமும் உபயோகிக்கும் சில பச்சை இலைகளின் பயன்களை பார்ப்போம். இது துளசி. துளசி சளி இருமல்களை குணமாக்கும். இது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண்ணை குணமாக்கும். இது செம்பருத்தி. இலையை தலையில் தேய்த்து குளித்தால் முடி நன்றாக வளரும். நன்றி. வணக்கம், என் பேர் அன்பிகா குமரன். அப்பா
வணக்கம். வணக்கம், என் பேர் தீபிகா. பச்சை நிறம் நினைத்தால் எனக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தோளில் இருக்கும் பச்சை கிளி தான் ஞாபகம் வருது. பச்சை கிளி ஒரு அழகான பறவை. பச்சை கிளி கீ கீன்னு சத்தம் போடும். பச்சை கிளி பற்றி நான் வலைத்தளத்தில் தேடும்போது சில ஆச்சரியமான விஷயங்கள் தெரிஞ்சது. பக்தர்கள் அம்மன் வேண்டும்போது அவர் தோளில் இருக்கும் பச்சை கிளியை நினைத்து கொள்வது வழக்கம். அது ஏன்னா அந்த கிளி பக்தர்களின் வேண்டுதலை அம்மனுக்கு மீண்டும் மீண்டும் சொல்வதாக ஒரு நம்பிக்கை. மேலும் அம்மனை திரு உருவ சிலை மரகத கல்லால் செய்யப்பட்டது. மரகதம் மிக விலை உயர்ந்த பச்சை நிறக்கல். அதனால்தான் அம்மனின் மரகத வள்ளி அல்லது மரகதாம்பால் என்று அழைக்கின்றன. பச்சை நிறம்னா என் அம்மா பாடுற பாரதியார் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியம்மே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியம்மே. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும்போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை வீணடிக்க மாட்டீர்கள். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் அதை சேமிப்பதில்லை. நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரத்தை வளர்ப்பதில்லை. ஒரு காலத்தில் நம் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவோம் என்று சொல்லும் போது யாரும் அதை நம்பவில்லை. இனிமேல் வரும் காலகட்டத்தில் நம் பிராணவாயு என்று சொல்லப்படும் ஆக்சிஜனை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வரும். இனியாவது பின்வரும் தலைமுறையையும் ஒரு சரியான பாதையில் வழி நடத்த முனைவோம். வாழ்க விவசாயம், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஈஷான் மகேஷ். நான் வீட்டு தோட்டம் பற்றி பேச போகிறேன். காது எல்லாருக்கும் முக்கியம், ஏன்னா நல்லா காற்று கொடுக்கும், நல்லா சாப்பாடு கொடுக்கும். நிறைய காடுங்கள் அது வீட்டாக மாறிது. என்ன பண்ணோம், வீட்டு காடாக மாறிக்கலாம். என்ன பண்ணோம், குட்டி செடியை க்ரோ பண்ணல, அப்புறம் வீட்டை சின்ன செடியை வீட்டில் க்ரோ பண்ணும், அப்புறம் பெருசாச்சு ஒரு குத்தி குத்தி காடு இருக்கும் காடு இருக்கும். ஒரு புழு ஒரு சின்ன செடியை ஒரு புழு சாப்பிடும், பருவம் அது புழு சாப்பிடும், அது வேஸ்ட்டு நல்லாக்கு பிளான்ட்டு அது கம்போஸ்ட் பண்ணு நல்லாக்கு பிளான்ட்டு பிளான்ட் பெருசாக அது அது கீரை நல் கடியில் கடியில் வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எனக்கு தெரியும் வீட்டு தோட்டம் பச்சை ஒரு கல் தான், பட் நிறைய கல் சிவப்பு ஓரஞ்சு வெள்ளி இதுதானே இதுதான் எல்லாருக்கு வீட்டு தோட்டம் வேணும். நல்லா இருக்கும், யூ சேவிங் நேச்சர். ஓகே, வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சத்தால கீரைகள் பற்றி பேச போறோம். கிரீன்னா பச்சை நிறம், கிரீன்ஸ்னா கீரைகள். சில கீரைகள் செடிகள் இருக்கலாம், கொடிகள் இருக்கலாம், அதுவும் மரங்கள் கூட இருக்கலாம். புதினா, புதினா கீரை சட்னியும் இல்ல அரைச்சு தோயலாக சாப்பிடலாம், அதுவும் பிரியாணி சேர்ந்து சாப்பிடலாம். புதினா கீரை சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு குளிர்ச்சி வரும். கொத்தமல்லி கீரை,
குத்துமலை கீரை சாம்பாரில் ரசத்தில் சாப்பிட்டு நல்லா இருக்கும். அதுவும் அந்த கொத்தமல்லி முத்து சாப்பிடும் போது ரொம்ப மனமா இருக்கும். அந்த முத்து சுக்குமலை காஃபி சாப்பிடும் போது நம்ம தொண்டை சளி போகும். கருவேப்பிலை கருவேப்பிலை சாப்பிடும் போது நமக்கு கண்கள் நல்லா பார்வை வரும். அப்புறம் நம்ம முடி நல்லா கருப்பா நீளமா வரும். கருவேப்பிலை இல்லாத சாப்பாட்டே இல்லை. பசலைக்கீரை, இது ரத்தத்தை சுத்தம் செய்யும். இது மக்னீசியம் மாங்கனீசியம் அயர்னும் உள்ளது. லிவர் கிட்னி நோய்க்கு நல்லது. முருங்கைக்கீரை, இதில் அயர்னும் கால்சியம் உள்ளது. இலை பூ காய் பட்டை இது எல்லாமே நல்லது. இரும்பு சத்து அதிகம், இரத்த சோகைக்கு நல்ல மருந்து. முருங்கைக்காய் இல்லாத சாம்பார் அவையில் சுவையற்ற சமையல். மிளகு தக்காளி கீரை, இலையும் காயும் கசப்பானது. காய் வற்றல் குழம்பு செய்யலாம். மிளகு போல் உள்ள பழம் இனிப்பா இருக்கும். கீரை பொரியல் சாப்பிட்டால் வாய் வயிறு உடல் புண் சரியாகும். எல்லோருக்கும் மிக்க நன்றி. மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகண்டிடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படின்னு பாரதியார் நம்ம இந்திய கொடி பத்தி பாடியிருக்காரு. பச்சை என்றால் நினைவுக்கு வருவது நம்ம இந்திய கொடியில இருக்கிற பச்சை நிறம். பச்சை நிறம் நம்ம நிலத்தையும் அதில் வளரும் செடிகளையும் அதை சார்ந்து இருக்கும் நம்ம வாழ்வை குறிக்கும். இந்தியாவை தவிர 68 நாடுகளின் கொடியில பச்சை நிறம் இருக்கும். அது பொதுவாக விவசாயம், பூமி, வளமை அல்லது இஸ்லாமிய மதத்தை குறிக்கும். வந்தே மாற்றம். நன்றி, வணக்கம். சரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச. சப்த ஸ்வரங்கள் இணையும் பொழுது உருவாகும் இன்னிசையை போல எங்கள் நிலை 3 மாணவர்கள் 7 பேரும் பச்சை நிறம் பற்றி வழங்கிய இந்த தொகுப்பெண் இன்ப மழையில் நனைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். சேவியர் ராஜ் இவர் வந்து பெற்றோரா அறிமுகமாகி பின்னர் வந்து ஆசிரியரா வந்தாங்க இந்த பள்ளிக்கு. இப்போ வந்து நிலை 4A பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு சேவியர் சார்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட இன்வால்வ் ஆகி தமிழை வந்து அப்படி இனிமையா சொல்லி கொடுப்பாங்க. மகேஷ் பெரியசாமி வகுப்பு 4B முதன்மை ஆசிரியரா இருக்கிறாரு. கடந்த பல ஆண்டுகளாக இந்த வகுப்புக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இவருக்கு பல திறமைகள் உண்டு. கிரியேட்டிவ் திங்கிங், மேடை பயிற்சியாளர், இந்த திறமைகளெல்லாம் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பார். உங்கள் 4G டிவியில் வரும் ஜூலை 10 சனிக்கிழமை பச்சையை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மங்கள இசை. பச்சை நிறமே பச்சை நிறமே எச்சே மூட்டும் பச்சை நிறமே புல்லின் சிறப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. பச்சை நிறமே பச்சை நிறமே இலையின் நிறமே பச்சை நிறமே உங்கள் நிரம்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே. Thank you.
செல்லார் பாயம் அந்த ஊரு குட்டி குட்ட ஆட்ட கூட்டம் பொண்டை ஆட்டம் கோழி கூட்டம் சதமு சாதி சனம் பாரு பசு மாத்துக்கு ஒரு பாட்டு வெளிநாட்டுக்கு அது விளையாட்டு பசு மாத்துக்கு காலை 10 மணிக்கு பேராசிரியர் சாலமன் ஸ்ரீஹரி தலைமை வகிக்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம். வணக்கம், என் பேர் அனிகா. நான் பிள்ளைக்காக பேசுகிறேன். வீட்டில் என் கூட விளையாடுற டைமை விட பின்னாடி லான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பச்சை குழந்தைன்னா ஸ்ப்ரிங்க்ளரில் விளையாடி கேட்டால் விடமாட்டேங்கிறாங்க. ஆனால் பச்சை செடிக்கு தினமும் ஸ்ப்ரிங்க்ளரில் டிசைன் டிசைனாக தண்ணி ஊற்றுறாங்க. இது நியாயமா சொல்லுங்கய்யா. சரிங்கதாங்க, முக்கியம் சும்மாவை சொன்னாங்க பெரியவங்க. பிள்ளைய பார்த்தா கண்ணீர், தன்னைய வச்சா அழுநீரன்னு. ஆமாயா, கேப்பாங்கல்ல யோசிக்கணுயா. அவங்களுக்கு வீடு முக்கியமா வீடு எடுக்கிறது முக்கியமானு எனக்கு தெரிஞ்சானு. ஆமா, ஈஷா பேசுறப்போ வீடு முக்கியமா வீடு முக்கியமான்னு கேட்டா. அப்பா அம்மா அவங்களுக்காகவா மரச்செடி எல்லாம் வளர்க்கறாங்க? வதை வதச்சுடனே பழம் சாப்பிட நினைச்சா முடியுமா? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ சாப்பிடுவ. பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட தோட்ட வேலை செய்யலாம், பசுமைய பத்தி தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் ஒன்னா தோட்ட வேலை செய்யலாம். மதியம் 2 மணிக்கு கபசுர நீர் வித் கேடி. மாலை 6 மணிக்கு சிறப்பு செய்திகள். வணக்கம், இது தமிழ் செய்திகள். வாசிப்பது ஹர்ஷினி, வாசிப்பது அனிகா முத்துவேலு. சிறப்பா ஒரு செய்தியும் இல்ல, உங்களோட 500 ரூபாய் நாளைக்கும் செல்லும், பயப்படாதீங்க. பட் 24/7 நியூஸ் நடத்தினால ஏதாவது சொல்லணுமே. தற்போது அபினவ் அவர்கள் பார்க்கிலிருந்து தொடர்பில் இருக்கிறார், அவனிடம் கேட்போம். அபினவ், அனிகா அவர்களே, ஹர்ஷினி அவர்களே, வணக்கம். அங்க நிலவரம் எப்படி இருக்கு, என்ன தெரியுது?
இங்கே ஒரே பச்சையாக இருக்கிறது. பச்சை புல்லல், பச்சை மரம், பச்சை இலை, எல்லா பச்சை பசியிலிருந்து இருக்கு. பணம் கூட பச்சையா இருக்கு, ஆனால் அந்த காக்கை மட்டும் பச்சையா இல்லையே. தொடர்புக்கு நன்றி அகினா. நன்றி நன்றி அனிகா அவர்கள். இரவு 8 மணிக்கு குட்டீஸ் கலக்கும் ஆடை அலங்கார அணிவகுப்பு. நேயர்களே, ஜூலை 10 சனிக்கிழமை பச்சையை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். பத்மினி நாராயணன் வகுப்பு 5க்கு கடந்த பல ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்காங்க. இவங்க தமிழில் வந்து ரொம்ப ஆற்றலும் ஆர்வமும் உடையவர். குழந்தைகளை வந்து அணைத்து எப்படியாவது ஒரு டாஸ்கை வந்து நல்லபடியாக செய்ய வச்சிருவாங்க. கௌசல்யா நம்பி வகுப்பு 5க்கு துணை ஆசிரியராக இருக்காங்க. இந்த பேண்டமிக் டைமில் உதவி வேணும்னு கேட்டப்போ குமரன் இவங்களை அப்ரோச் பண்ணப்போ உடனே ஏற்றுக்கொண்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப திறமையாக கையாளுவாங்க. குமரன் சிவபிரகாசம் வகுப்பு 6க்கு முதன்மை ஆசிரியராக இருக்கிறார். இவரை பற்றி வந்து நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இவருக்கு வந்து பல திறமைகள் உண்டு. முதல்ல வந்து மிமிக்ரி நல்லா பண்ணுவார், மேடை பேச்சாளர், கிரியேட்டிவ் திங்கர், எங்களுடைய கோஆர்டினேட்டர். குழந்தைகளை வந்து ரொம்ப அரவணைச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடம் சொல்லி கொடுப்பார். என்னை இந்த தமிழ் பள்ளிக்கு ஆசிரியையாக அறிமுகப்படுத்தியவர் திரு சொக்கலிங்கம் அவர்கள். என்னை மட்டுமல்ல பல ஆசிரியர்களை இவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் சிறந்த நிர்வாகி, ஒருங்கிணைப்பாளர், ஆசிரியர் என பல
இதை அடுக்கி கொண்டு போகலாம். எங்கள் சுகர்லேண்ட் தமிழ் பள்ளி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதற்கு முதல் காரணம் சொக்கலிங்கம் சார் தான். திரு பிச்சையா ராமசாமி இவர் வகுப்பு 7 துணை ஆசிரியராக இருக்காரு. இவருக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம். வேலைப்பளு அதிகமாக இருந்தா கூட தொடர்ந்து தமிழ் பள்ளிக்கு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இது மிகவும் போற்றத்தக்கது. பச்சைனா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு ரிஷானுக்கு கொஞ்சம் சொல்றியா? பச்சைனா எனக்கு இயற்கையையும் அதை பற்றின ஒரு பாட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. பேசுறதுக்கு பதிலாக நான் பாடி காட்டுறேன். ஒரு விதவை போட்டு சரியாக வளர்வதை பார்க்கும் போது ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இதுதான் நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இயற்கையான பச்சை நிறத்தை பார்க்கும் போது எப்படிப்பட்ட மன சோர்வும் சரியாயிடும். அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. பச்சை நிறம் இயற்கையின் வரம், அதுவே மனசுக்கு நல்ல மருந்து. நம்ம எல்லோரும் பச்சை பசையிலிருந்து வீட்டையும் ஊரையும் வெற்றோம்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நல்ல காத்து, சுத்தமான பச்சை காய்கறிகள் மற்றும் பச்சை மூலிகைகள் கிடைக்கும். ஹலோ பிரஷாந்த், எனக்கு பச்சைனாலே பாசி தான் ஞாபகம் வரும். பாசினா ஆல்கேன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நான் வந்து ஒரு உயிரி எரிபொருள் ஆராய்ச்சியாளர். அது என்னன்னு யோசிக்காத, பயோஃபியூல் ரிசர்ச்சர். பாசி வந்து தாவரம்னு சொல்லலாம், முதல் உயிரியும் சொல்லலாம். முதல் உயிரினா யூனிசெல்லுலர் ஆர்கனிசம். அதுக்கு வந்து விதையே வேண்டாம், கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே போதும், தானே வளரும். கடலில் இருக்கிற பவளப்பாறைகள்லேயும் தண்ணியில் மிதக்கிற சில பொருட்கள் மேலேயும் நிறைய வளரும். அது சூரிய ஒளி தண்ணியில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிற பாசி மற்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாக அமைஞ்சிடுது. அது ஏன்னா கடலில் இருக்கிற நிறைய மீன்களுக்கு பாசி தான் முக்கியமான உணவு. இதெல்லாம்னால தான் பாசி வந்து நம்மளோட நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். இந்த மாதிரி பாசியோட நன்மைகள்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஸ்பிருலினான்னு ஒரு பாசி இருக்குது, அதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது.
இன்னொரு பாசியோட இன்னொரு நன்மை என்னென்னா, கழுவி நீரை குடிநீராக மாற்றுவதற்கு பாசி பயன்படும். இதை மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலோட, அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸோட மூலாதாரமாக இருக்கிறது பாசி தான். இதெல்லாம்னால தான் எனக்கு பச்சை நாளே பாசி தான் ஞாபகம் வரும். பச்சை நிறம்னாலே எனக்கு ஞாபகம் வருது வீட்டு தோட்டம் தான். வீட்டு தோட்டம் மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆனா நம்ம வீட்டு தோட்டம் வெக்க மட்டும் ஆசைப்பட்டா போதாது, அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணும். வீட்டு தோட்டத்துல நிறைய செடிகள் வைக்கலாம், முக்கியமா காய்கறி செடிகள் வைக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, அது மாதிரி நிறைய காய்கறிகள் பூச்செடிகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். செம்பருத்தி பூ, மல்லிப்பூ, அது மாதிரி நிறைய பூ வைக்கலாம். கீரை வகைகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அழக்கீரை, சிறுகீரை, அது மாதிரி நிறைய கீரை நம்ம வைக்கலாம். வீட்டு தோட்டத்தோட சிறப்பு என்னன்னா, எப்ப வேணாலும் நம்ம பசுமையான காய்கறிகள் நம்ம பறிச்சு சாப்பிடலாம். பச்சைன்னு சொன்ன எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலம் பாரதி ராஜா படம் ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சிமன் கிளி ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க. தம்பி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், சுண்டைக்காய், முருங்கைக்காய், கோவக்காய், இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொன்னான். என்ன கேட்டிங்கன்னா, பச்சை 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 பச்சை. மதன் கௌரி மாதிரி பேசுகிறான்னு நினச்சேன், ஆனால் முடியலைப்பா. பச்சைன்னு சொன்னால் ஒரு அமைதி, ஒரு பசுமை, இதெல்லாம் ஞாபகம் வருது. இவ்வளோ நாள் கோவிட்னால கஷ்டப்பட்டதுனால இந்த வேக்சின் வந்தது ஒரு கிரீன் லைட் மாதிரி இருக்கு. சரி, இப்போ நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கு பச்சை நிறம்னா என்ன முதல் ஞாபகத்துக்கு வருது? நம்ம வட அமெரிக்கால பச்சை நிறம்னா முதல்ல டாலர் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, இப்போ நான் அந்த பச்சை நிறம் டாலர் பத்தி ஒரு குட்டி கதை சொல்றேன், கேளுங்க. 1929 ஆண்டில் வட அமெரிக்காவின் அச்சிடும் பணியகம், அதாவது US Bureau of Engraving and Printing Department, பச்சை மையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவையே பச்சை மை பயன்படுத்தினாங்க தெரியுமா? ஏன்னாக்க, பச்சை நிறம் மற்ற நிறங்களை விட வேதியியல் மற்றும் உடல் மாற்றம் எதிர்ப்பு இருக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் தி ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபேக் நோட்ஸ் ஆர் கவுண்டர் ஃபீட்டிங். இப்ப என்ன சொல்ற? கிரீனா ரெட்டா? என்னோட ஃபேவரட் கலர் கிரீன் அண்ட் ரெட். கிரீன் அண்ட் ரெட்டா, பச்சை அண்ட் சிவப்பு. ஓகே, பச்சையோட மகத்துவத்தை பத்தி நாங்க பண்ணின ஒரு குட்டி டிராமாவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளி குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தீர்ப்பீர்கள், அதற்காக ஒரு சில பேருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டுதலாக இருந்த எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு விதமாக தரமாக நிகழ்ச்சிகளை வழங்க உதவி செய்துள்ளார்கள். அதற்கடுத்ததாக இந்த நிகழ்ச்சிகளின் கதாநாயகர்களான எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு நன்றி. அருமையாக மிகுந்த ஈடுபாட்டுடன் இயல், இசை, நாடகம் எல்லாவற்றையும் கலந்து பார்க்கவே பரவசமூட்டும் வகையில் திறம்பட செய்துள்ளார்கள். அதற்கடுத்ததாக நிகழ்ச்சியின் இயக்குநர்களான எங்கள் பள்ளி பெற்றோர்களுக்கு நன்றி. குழந்தைகளை தயார்படுத்தி அவர்களுக்கு பயிற்றுவித்து காணொலியை பதிவு செய்த இவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியே சாத்தியமில்லை என கூறலாம். அதிலும் ஒரு சில பெற்றோர்கள் அந்தந்த வகுப்பின் குழந்தைகளின் காணொலியை ஒருங்கிணைத்தார்கள், அவர்களுக்கு சிறப்பு நன்றி. கல்வி வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் வித்யபிரகாஷ் ராமசுவாமி. நான்
சைப்ரஸ் தமிழ் பள்ளியின் அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக இந்த கரண்ட ஒரு வருடமாக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடன் பிரின்சிபல் சாந்தமூர்த்தி ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் இதர டீச்சர்ஸ் அனைவரின் சார்பாக எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஆண்டு விழா ஆனுவல் டே வருடா வருடம் நடந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இந்த பேண்டமிக்கால் சில நிகழ்ச்சிகள் நேரலையாகவும் சில நிகழ்ச்சிகள் ரெக்கார்ட் செஞ்சும் நம்ம வந்து சமர்ப்பிக்கிறோம் உங்களை எல்லாரோட பார்வைக்காக. முதற்கண் பிகேஎம் போர்ட் மெம்பர்ஸ் கோவிந்தன் பிரசிடெண்ட், ஸ்ரீவித்யா ஸ்ரீதர் வைஸ் பிரசிடெண்ட், கங்காமலர் ட்ரெஷரர் மற்றும் இதர போர்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும், மற்ற பள்ளிகளின் பிரின்சிபல்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கங்கள். மலர் நாராயணன் தமிழ் ஸ்கூல் டைரக்டராக இந்த வருஷம் பணியெடுத்து சிறப்பாக நடத்தி எங்களை வழி நடத்தியதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இந்த அகாடமிக் இயர் எப்படி போச்சுன்றத ஒரு ப்ரிவியூ பார்ப்போம். அதோட சேலஞ்சஸ் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நம்ம இங்கே சம்மப் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய கடமை இருக்குது எங்களுக்கு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனபோது ஒரு வித்தியாசமான வருஷமாக ஆரம்பித்தது சைப்ரஸ் தமிழ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் அமெரிக்கன் தமிழ் அகாடமி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த நம்ம கலிஃபோர்னியா தமிழ் அகாடமி சிலபஸும் அவங்களோட பேட்டர்னையும் ஃபாலோ பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம். சில மேனேஜ்மெண்ட் காரணங்களுக்காக சைப்ரஸ் தமிழ் பள்ளி இத்தனை ஆண்டுகள் ஏடிஏ அமெரிக்கன் தமிழ் அகாடமி சிலபஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சிடிஏ சிலபஸை ஈஸியாக அடாப்ட் செஞ்சு இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ளாலெஸ்ஸாக அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. கலிஃபோர்னியா தமிழ் அகாடமி பொறுத்தவரை கிண்டர் கார்டன்லேருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ளது. அதை ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஆறாம் கிளாஸ் வரைக்கும் இருந்தது, ஏழு இல்லை எட்டாம் கிளாஸ் டைரெக்டாக சில பசங்க படித்து முடித்தாங்க இந்த வருஷம். ஆரம்பிக்கும்போது பேண்டமிக் அனதர் சேலஞ்ச் வந்துச்சு. அதில் வந்து நம்ம ஆன்லைன் வகுப்புகள் நடத்தணும் அப்படிங்கிற நிர்பந்தமும் வந்துச்சு. பட் சைப்ரஸ் எப்போவுமே வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஃபாலோ பண்ணி கிளாஸ் ரூம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தனால எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சேஞ்சாகவும் தெரியல. ஈவந்தோ நாங்கள் வந்து கிளாஸ் ரூமில் போய் கிளாஸ் எடுத்தாலும் எல்லா அசைன்மெண்ட்ஸு டெஸ்ட்டுக்கு வேண்டிய ப்ரீ ஒர்க்கு எல்லாத்தையும் டீச்சர்ஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் ஷேர் பண்ணி அதிலிருந்து பசங்களை வந்து இவாலுவேட் பண்ணி தான் வந்து எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில வருஷங்களாகவே. அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மீடியா வேணும், ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் வேணும்னு செலக்ட் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம் வந்து கூகுள் மீட் வழியாக எடுத்தால் தான் வந்து சரிபட்டு வரும் பட்ஜெட் காரணங்களுக்காகவும் சிம்பிள் அப்ளிகேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 90% வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து சீக்கிரமாக அடாப்ட் பண்ணி அதை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு சில சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வருஷம் இனியும் வந்து சீம்லெஸ்ஸாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு சேஞ்சை வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து டீச்சர்ஸ் யாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பசங்களையும் வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா மெயினாக நம்ம கிண்டர் கார்டன் பசங்களெல்லாம் வந்து உட்கார வச்சு அவங்கள பார்க்க வச்சு நடத்தி அவங்கள கொண்டு போகிறன்றது வந்து சிம்பிளான விஷயம் கிடையாது. பட் அந்த விதத்தில் நாங்கள் ஐ திங்க் வி ஹவ் டன் அ குட் ஜாப். இந்த ஆனுவல் டே அன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் பற்றி பேசலை அப்படின்னா அது ஒரு பெரிய ஹிக்கப்பாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய பலம், பாலம், ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான். அதாவது நீங்கள் நேரில் வந்து கிளாஸ் எடுக்க சொன்னாலும் சரி, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க சொன்னாலும் சரி, இல்லை பிக்னிக் கூப்பிட்டு போயிட்டு பசங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சலிக்காமல் வேலை செய்கிறது எங்களுடைய டீச்சர்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ்.
இது எல்லாமே அவங்க வந்து மானிட்டரி கெயின் எதுவுமே இல்லாமல் தன் நிச்சயா அதாவது வாலண்டியராக வந்து செய்கிறாங்க. அதுதான் இதில் பெரிய விஷயம். அதனால் அவங்கள வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த வருஷம் எங்களுக்கு இருந்த கிளாஸ் டீச்சர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கிண்டர் கார்டன் சந்தோஷி ஜெயராஜ் அவங்க தான் மெயின் டீச்சர். அவங்க பல ஆண்டுகளாக சைப்ரஸ் தமிழ் ஸ்கூலில் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த வருஷம் புதிதாக லிட்வின் டிவினியா ஜேம்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அவங்களும் அசிஸ்டண்ட்டாக நல்லா சப்போர்ட் பண்ணி இருக்கிறதுலே பெரிய கிளாஸ் இந்த கிளாஸ் தான். 11 பசங்க. அந்த பசங்களை எல்லாத்தையும் கட்டி அணைச்சி ஒரு வழியாக அவங்கள வந்து கரை சேர்த்தி அடுத்த கிரேடுக்கு கொண்டு போயிருக்காங்கன்றது வந்து ஒரு பெரிய பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பசங்களை கிளாஸ் அட்டன் பண்ணி நான் பார்க்கும்போது வந்து எப்படிரா இவங்களெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை வந்து இவங்க சலைக்காமல் அவங்கள எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அவங்களோட அசைன்மெண்ட்ஸ் பண்ண வைக்கிறதாகட்டும். பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ்னு வரும்போது பேரண்ட்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இப்போ ஹோம்ஒர்க் வந்து ஜென்ரலாக வந்து ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா கிளாஸில் கொஞ்சம் டைமில் எடுத்து அந்த கிளாஸ் கிளாஸ் ஒர்க் அப்போவே ஹோம்ஒர்க்கையும் முடித்து டீச்சர்ஸ் வந்து அதை வந்து சரிப்படுத்திடுவாங்க. ஆனால் இப்போ ஆன்லைனில் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸோட உதவி இல்லாமல் எங்களால் இந்த ஸ்கூலில் வந்து இந்த சீம்லெஸ்ஸாக வந்து நடத்தவே முடியாது. ஸோ கிண்டர் கார்டன் பொறுத்த வரைக்கும் கிரேட் ஒர்க் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் எண்ட் ஆஃப் த இயரில். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து அவங்களோட அந்த அசைன்மெண்ட்ஸை வந்து எப்படி அவங்க பண்ணுறாங்க, கிளாஸில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து கிரேடிங்கே பண்ண முடியும். அதில் வந்து பசங்க எல்லாருமே நல்லபடியாக பண்ணி எல்லா பசங்களுமே நல்லா சாதிச்சுருக்காங்க. கிரேட் 1 சாந்தி பரஷு அண்ட் ஆர்த்தி கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே கூட்டாளியாக இது 2வது வருஷமாக இருக்காங்க. இவங்க இதே பசங்களை வந்து முன்னாடி ஏடிஏல எடுத்தாங்க. இந்த வருஷம் கிரேட் 1க்கு அவங்க எடுத்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான கிளாஸு, அதையெல்லாம் வந்து இவங்க சமாளித்து பயங்கர ஸ்பீடு ஒர்க் அப்படின்னா சாந்தி பரசு தான் சொல்லணும். இன்றைக்கி ஒன்று கேட்டேன்னா இன்றைக்கி நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலேயோ வந்து பக்காவாக அந்த வேலையை முடித்து எனக்கு இந்த பசங்களோட டீட்டெயில்ஸ் கொடுமா அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டு கரெக்டாக முடித்து கொடுத்துருவாங்க. அந்த விதத்தில் அவங்க அடுத்தது கிரேட் டூ சாந்தி ஸ்ரீ கணேஷ் அண்ட் சுபஸ்ரீ ராஜகோபால் அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற டெடிக்கேட்டட் ஒர்க்கை பார்த்தா எனக்கும் சாந்தமூர்த்தி பிரின்ஸிபலுக்கும் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து நம்மலாம் எதாவது வேலை பண்ணுறோமா இல்லை இவங்க தான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு ஒரு லெசன் ஆகட்டும், ஒரு அசைன்மெண்ட் ஆகட்டும், ஒரு எக்ஸாம் ஆகட்டும், ஒரு காம்படிஷன் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பொங்கல் ஃபங்க்ஷனோ இல்லை சித்திரை திருவிழாவோ இல்லை ஆனுவல் டேவோ வந்துச்சு அப்படின்னா அவங்க பசங்களுக்கு அவங்க சிரத்தை எடுத்து ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பசங்களை எல்லாரையும் கூட்டு சேர்த்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து இவங்களை விஞ்ச யாருமே கிடையாது. சாந்தி ஸ்ரீ கணேஷ் அவங்களோட ரெண்டு பசங்களுமே வந்து பயங்கர ப்ரில்லியன்ட் பசங்க. அந்த சின்ன பொண்ணு லக்ஷனா வந்து இனி ஒரு 3.5 வயசு இருக்கும்போதே வந்து 50 திருக்குறள் சொல்லி காம்படிஷனில் வந்து பயங்கரமான 40 குறள் திருக்குறள் சொல்லி எல்லாரோட பாராட்டையும் பெற்றவங்க ஹூஸ்டனில். அதனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு செய்கிறது வந்து மற்ற பசங்களுக்கு வந்து அவங்க குழந்தை மாதிரி பாவித்து செய்கிறது தான் வந்து அவங்களோட பெரிய விஷயம் ஆக்சுவலாக. கிரேட் 3A சவிதா ராமகிருஷ்ணன் அண்ட் ராஜலக்ஷ்மி யாதவா. ராஜலக்ஷ்மி யாதவ் வந்து இந்த வருஷம் புதுசாக வந்தவங்க. சவிதா வந்து என்னோட மனைவி. இவங்க வந்து இவங்களும் கீழே பல ஆண்டுகளாக இந்த சைப்ரஸ் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக இருந்துட்டு வராங்க. மழலையிலேருந்து ஆரம்பித்து கிரேட் 4 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் கிரேட் 3A எடுத்தாங்க. ஏன்னா கிரேட் 3 தான் வந்து எங்களுதில் வந்து நிறைய பசங்க, கிட்டத்தட்ட 25 பசங்க. ஸோ நாங்கள் 3 கிளாஸாக ஸ்பிளிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆன்லைன் கிளாஸ்க்காக. அதில் ஏ செக்ஷன் வந்து இவங்க எடுத்தாங்க. இவங்களும் வந்து இவங்க பசங்க எல்லாரையும் வந்து ரொம்ப தேறி இருக்காங்க தமிழில் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி பெருமையாக இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து இந்த டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப சிரத்தை போட்டு எங்கள் பசங்களை வந்து நிறைய தமிழ் பேச வச்சுருக்காங்க, தமிழ் புரிய வச்சுருக்காங்க. படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். கிரேட் பி
த்ரீ பி, அதாவது பி செக்ஷனை வந்து வானதி திருப்பதி ராஜு அண்டு டி சோபனா அவங்க எடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து படிக்கிற பசங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுறது வந்து ஒரு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் வச்சு முடித்தோடனே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிச்சயம். வானதி வந்து அவங்க வேலை பலு நிறைய இருந்தாலுமே இந்த பசங்கன்னு வரும்போது ஒருத்தி விட்டு தர மாட்டாங்க. அதாவது ஒன்று கிளாஸ் ஆகட்டும் இல்லை இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆனுவல் டே ப்ரோக்ராம் இல்லை சித்திரை திருவிழா ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ஆடின கரகாட்டம் எல்லோரும் சித்திரை திருவிழாவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த டீச்சர்ஸோட எஃபர்ட்ஸ் தான். அவங்க வந்து எதையாக இருந்தாலும் நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெத்தை எடுத்து பண்ணுவாங்க. அடுத்ததாக கிரேட் த்ரீ சி, நித்யா பன்னீர்செல்வம் அண்ட் கௌசல்யா சிவகுமார். நித்யா வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஸ்கூலில் இருந்தாங்க. நடுவில் அவங்களுக்கு சில வீட்டு காரணங்களாக ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கேப் விட்டு இப்போ திரும்பி இந்த வருஷம் போன வருஷம் ஜாயின் பண்ணாங்க. போன வருஷம் மழலை எடுத்தாங்க, இந்த வருஷம் வந்து கிரேட் த்ரீ சி, ரொம்ப சீனியர் டீச்சர். கௌசல்யா சிவகுமார், அவர் கணவர் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகுமார் அவர் வந்து பிகேஎம்மோட ஆன்லைன் இவெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நல்ல பேச்சு பேசி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கார் எல்லோரோடையும். அவங்க பசங்களும் ரெண்டு பேருமே அதே மாதிரி பயங்கர டேலண்டட் பசங்க, காவ்யா சிவகுமார் அண்ட் கார்த்திக் சிவகுமார். ரெண்டு பேருமே அவங்க படிப்புலேயே ஆகட்டும் அவங்க பண்ணுற கலை நிகழ்ச்சிகள் ரிஸ்க், பியானோ வாசிக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் கூட அவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க. இவங்க பசங்க எல்லாருமே வந்து பயங்கர தெளிவாக படித்து முன்னேறிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் அதாவது அவங்க கிளாஸே வந்து ஒரு பிரில்லியண்ட்டான கிளாஸ் அப்படிங்கிறத வந்து கம்மியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் நினச்சிக்கலாம். அடுத்தது இல்லை கிரேட் ஃபோர், சுவர்ணலதா மகேஷ் அண்ட் மகாலட்சுமி மன்னார். சுவர்ணலதா வந்து இந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் தான் சைப்ரஸ் ஸ்கூலில், அதில் லதா டீச்சர் தான். நிறைய பேர் வந்து எங்களுக்கு லதா டீச்சர் கிளாஸில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸி கோயிங் டீச்சர், பசங்களை எல்லாத்தையும் வந்து நீ பண்ண முடியலையா நம்ம அப்புறம் உட்காந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா வச்சு அவங்கள வச்சு வேலை வாங்கிடுவோம். ஏன்னா கிரேட் ஃபோர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கிளாஸ், அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்கள பண்ண வச்சு அவங்கள படிக்க வச்சு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருது. ஏன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான வயசில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது தவிர இவங்க கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னாலும் இம்மிடியட்டாக வந்து டீச்சருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து இவங்க பண்ண நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நிறைய இடத்துல பாராட்டப்பட்டது. போன வருஷம் ஆனுவல் டேயில் இவங்க பண்ண ட்ராமா ஆகட்டும், இந்த வருஷம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற ப்ரோக்ராமை பாருங்கள், அதுலேயும் நல்லபடியாக அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. மகாலட்சுமி ரொம்ப பொறுமையான டீச்சர், அவங்க போன வருஷம் கிரேட் ஃபோர் கிரேட் த்ரீ எடுத்துகிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் கிரேட் ஃபோர் அவங்களோட ரத்தாவோட சேர்ந்து எடுக்கிறாங்க. அடுத்ததாக கிரேட் சிக்ஸ், கிரேட் சிக்ஸ் வந்து சுபா கண்ணன் அண்ட் ஷோபனா காமராஜ். சுபா வந்து எங்களோட டாப் சீனியர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தமிழ் பள்ளி சைப்ரஸில் ஆரம்பித்த ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து டீச்சர் பணியை செஞ்சுட்டு வராங்க. இவங்க வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்லுவாங்க, நான் வந்து போன வருஷம் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இந்த மாதிரி இருந்தது தான் நம்ம தமிழ் இனியும் சிறப்பாக படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து பயங்கர கேஷுவலாக வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு நல்ல மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. ஒன்று வந்து இவங்க நல்ல கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. எல்லா டீச்சர்ஸும் ஏதாச்சும் டான்ஸ் பண்ணணும் ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து பாஸாக இருந்து சொல்லிக் கொடுக்கறது, குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பண்ணுறது. ஷோபனா காமராஜ் இவங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்க கிளாஸ் எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக இந்த வருஷம் கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது எங்களோட பெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் கிரேட் எயிட்டு. இந்த வருஷம் சைப்ரஸ் பள்ளியின் பெருமை இந்த கிரேட் எயிட் பசங்க வந்து கிராஜுவேட் ஆகி போகிறது. அதாவது இத்தனை வருஷம் இவங்க கற்ற கல்விக்கு இவங்க வந்து பெஸ்ட்டு எஃபர்ட்ஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு அத்தாட்சியாக வந்து இந்த கிரேட் எயிட் அமைஞ்சது. கிரேட் எயிட் சிடிஏல வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் கிராமர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல், ஆனால் தேவி வந்து அதை சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டு த
தமிழுக்குன்னு ஆகட்டும் பசங்களுக்குன்னு ஆகட்டும் எஃபர்ட்ஸ் போட்டு செய்கிறதுக்கு வேறு யாரும் வந்து நிகர் இருக்க முடியாது. அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக செல்வி காளிதாஸ் அவங்களும் வந்து கூட இருந்தாங்க. அவங்க பசங்களை எல்லாரையும் வந்து கிராஜுவேஷன் செக்மெண்ட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் பார்ப்போம். அவங்கள மாதிரி டேலண்டட் பசங்களை வந்து பார்த்துருக்க முடியாது. எல்லோரும் சித்திரை திருவிழாவில் இந்த பசங்க பங்கேற்ற விவாத மேடை நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு தமிழ் வளமை பெற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க தமிழ் டிபேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம். இதுக்கெல்லாம் வந்து இவங்க கிளாஸில் பண்ணுற அசைன்மெண்ட்ஸே ஒரு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பெரிய சேலஞ்ச் இந்த வருஷம் சைப்ரஸ்க்கு ஒப்படைக்கப்பட்டது என்னென்னா இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது. அதுவும் வந்து யூஸ்வலாக காம்படிஷன் வந்து நம்ம மீனாட்சி கோயிலில் வந்து வச்சு அங்கே எல்லா பசங்களையும் ஜட்ஜஸ் கூப்பிட்டு டைரெக்டாக நேரடியாக இன் பர்சனாக வந்து பண்ணி தான் இது வரைக்கும் நடத்திட்டு இருந்திருக்கோம். எங்களுக்கு வரும்போதோ என்னமோ தெரியல அந்த சோதனை திரும்பி ஆன்லைனில் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் எதுக்கும் சலைக்கலை. நாங்கள் முதல் மீட்டிங் போட்டு நம்ம காம்படிஷன் பண்ணுறோம், ஆன்லைன் தான் பண்ணணும், ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை வேணும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போவே வந்து நம்ம இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியும், நம்ம வந்து செஞ்சு காமிப்போம், சைப்ரஸ் ஆல்வேஸ் ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் வச்சுக்கிட்டு எல்லாரும் டீச்சர்ஸும் எல்லாருமே ஒரு டீச்சர் கூட விட்டு வைக்காமல் எல்லா டீச்சர்ஸும் ஒரு சில பேரண்ட் வாலண்டியர்ஸும் சேர்ந்து இந்த காம்படிஷனை வந்து சிறப்பாக நடத்தி எல்லோரோட பாராட்டுக்கும் உள்ளானாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து அவங்கள இந்த காம்படிஷன் நடத்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிகேஎம்க்கு வந்து நன்றி சொல்லி இந்த டீச்சர்ஸ் வந்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து மிகையான ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. பண்ணணும் அப்படின்ற போது ஆன்லைன்னா நிறைய வந்து நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும். ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றது. அப்போ எங்களுக்கு வந்து முதல்ல தோணுன வந்து ரெண்டு பேர், அதாவது இந்த ஸ்கூலோட பாஸ்ட் பிரின்சிபல்ஸ் ரெண்டு பேர் தான் வந்து நிறைய வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் இது மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் ஏஜுக்கு வந்து சைப்ரஸ் தமிழ் ஸ்கூலில் கொண்டு போனது வந்து பிரபாகரன் மற்றும் கண்ணன் காந்தி அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த காம்படிஷன் அப்போ இன்வால்வ் பண்ணி தான் நம்மளால் நடத்த முடியும். ஏன்னா எனக்கோ சாந்தாவுக்கோ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஐடி ஃப்ளூயன்சி கிடையாது. ஸோ பிரபு வந்து அந்த விதத்தில் ஒரு ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் டீச்சர்ஸ்க்கு பண்ணி பசங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு கேம்ஸ் நடத்தி நிறைய விஷயம் மல்டி டேலண்டடாக வந்து ஆளின் ஆள் அழகராஜாவாக பண்ணி இந்த வருஷம் எங்களை அசத்திட்டான். கண்ணன் அதே மாதிரி அவர் வந்து இந்த ஜூனியர் அண்ட் சீனியர் காம்படிஷன் ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதெல்லாம் வந்து சிறப்பாக யூஸ் பண்ணி தேவிக்கும் சுபாவுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்து இந்த வருஷம் பண்ணி முடித்தாங்க. ஸோ இந்த காம்படிஷன் மெயினாக அதை சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் நிறைய தேவைப்படணும்னா ஒவ்வொரு கிரேட் லெவலுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு காம்படிஷன் வச்சோம். ரெண்டு டீச்சர்ஸ் அவங்கள அதில் இன்சார்ஜாக போட்டோம். ஒருத்தர் ஒரு டீச்சர்ஸ் வந்து ஸ்கோரிங்கோ ஒரு டீச்சர்ஸ் வந்து ஜட்ஜஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மற்றபடி டெக்னிக்கல் சப்போர்ட் ஆள் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதில் ஏதாவது ஹிச் இருந்தால் ஒவ்வொரு குழந்தையும் வந்து இந்த ரூமுக்கு அமிச்சு வெயிட்டிங் ரூம் காமிச்சு ஒரு குழந்தையை மட்டும் கொண்டு வந்து அவங்கள வந்து சீம்லெஸ்ஸாக வந்து பண்ணதுக்கு வந்து நிறைய பங்கு வந்து எங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் டீமுக்கு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் பற்றி சொல்லலை அப்படின்னா இந்த காம்படிஷனோட பெருமை வந்து முழுசாகாது அப்படின்னு சொல்லலாம். அதில் கிண்டர் கார்டனுக்கு வந்து டிஜி சிவசுப்பிரமணியன், அவர் கேட்டியில் இருக்காரு இருந்தாலும் சைப்ரஸ்லேருந்து இங்கேருந்து போன வரனால அவரை வந்து திரும்பி அழைச்சோம். பயங்கர எஃபர்ட் போட்டு அந்த கிண்டர் கார்டன் பசங்களையும் ரெண்டு கிளாஸாக ரெண்டு இதுவாக காம்படிஷன் பிரித்து, ஏன்னா 11 பசங்க எங்கள் ஸ்கூல்லே இருந்தாங்க, அதுக்கு மேலேயும் நிறைய கிட்ஸ் இருந்தனால 25 பேர் என்னமோ அவங்க காம்படிஷன் லெவலில். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்தாரு. கிரேட் 1க்கு கண்ணன் காந்தி, கிரேட் 2க்கு ஸ்ரீ கணேஷ், கிரேட் 3க்கு சோமசுந்தரம் சொக்கலிங்கம், கிரேட் 4க்கு மகேஷ் ஹரி, கிரேட் 6க்கு வந்து சவிதா அவங்க டீச்சர் அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. கிரேட் எயிட்டுக்கும் கிரேட் 7க்கும் வந்து பசங்க கம்மியாக இருந்தனால பிரபாகரனே வந்து அவரே பண்ணார். ஓப்பன் காம்படிஷன் ஜூனியர் அண்ட் சீனியருக்கும் வந்து பிரபுவும் கண்ணனுமே வந்து
கோஆர்டினேட் பண்ணாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபுல்லாகவே. அது எல்லாமே வந்து ஒரு இடத்துலையும் வந்து ஒரு பிசுறு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அழகாக நடத்தி கொடுத்தாங்க. அந்த விதத்தில் எங்களுக்கு பயங்கர நல்ல டீம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும். அது இல்லைன்னா எங்களால் வந்து இவ்வளோ சாதிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதில் ஜட்ஜஸ் வந்து நம்மளோட உட்காந்து ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் எல்லாம் உட்காந்த ஜட்ஜஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பிகேஎம் அதனால தான் வந்து அவங்கள எல்லாத்தையும் வந்து இந்த ஆனுவல் டேயில் வந்து பாராட்டுகள் வழங்குறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அவங்கள எல்லோரும் வந்து எங்களோட சைப்ரஸ் ஸ்கூல் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். ஜஸ்ட் அவங்க யார் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் அங்கே நேரலை நிகழ்ச்சியில் அவங்கள எல்லோரையும் வந்து எங்களால் பார்க்க முடியும். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து வெரி வெரி வெல் வர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன். கிண்டர் கார்டன் காம்படிஷனுக்கு வந்து 4 ஜட்ஜஸ் இருந்தாங்க. தனலட்சுமி ராஜகோபால், உஷா வாசு, குழலி ஆர்காட், ரம்யா வெற்றி. கிரேட் 1க்கு 4 ஜட்ஜஸ் மீனா பொன்ராஜ், லதா ஐயப்பன், காஞ்சனா சுதாகர், சண்முகம் பெருமாள். கிரேட் 2க்கு ஜெய்சுந்தர், நளினி கிரி, வித்யா ஷாம், ஸ்வேதா செல்லப்பா. கிரேட் 3க்கு மாலா கோபால், ஸ்ரீவித்யா ஸ்ரீதர், யமுனா ரவி, பிரியா பார்கவ். கிரேட் 4க்கு விஜித்திரு, சிவா சுமதி, காயத்ரி, கண்ணன் சிவா. கிரேட் 6க்கு சதீஷ், கலை. கிரேட் 7 & 8க்கு பிரியா பிரசாத், பார்த்திபன், முத்து அவர்கள் எல்லாருமே வந்து சிறப்பான தொண்டாற்றி எங்களை எல்லாரும் எங்களோடையும் பொறுமையாக இருந்து இந்த பசங்களையும் பாராட்டி, ஒரு சில ஜட்ஜஸ் வந்து இந்த பசங்க காம்படிஷன் பண்ணதை பார்த்து வியந்து இந்த அளவுக்கு தமிழ் பற்றும் வளமையும் காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த காசில் எல்லாருக்கும் கிஃப்ட் கார்டும் அமிச்சாங்க. ஸோ அவங்க பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவங்க பேர் சொல்லலை. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ காம்படிஷன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் வந்து சைப்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் இதுக்கு காம்படிஷன் எப்படி நடத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரி எங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. லாகின் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு. பட் ஓப்பனிங் செரமனி ஆகட்டும், எண்டிங் செரமனி வரைக்குமே வந்து நல்லபடியாக காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் வந்து ஒரு ஃபுல் 9 hours வந்து ஃபுல்லாக உக்காந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி அது எல்லாரோட சப்போர்ட்டோட தான் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. இந்த காம்படிஷனில் மொத்தமாக 181 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வேரியஸ் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் சம்மர் பண்ணி ப்ரைஸ் கொடுத்து இது பண்ணதில் 101 ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதில் சைப்ரஸ் பள்ளியில் மட்டுமே 32 குழந்தைகள் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பேரை படிக்கிறேன். அவங்க ஃபோட்டோஸோட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பீங்க ப்ரெசன்டேஷன் அப்போது. மழலை கவி கிண்டர் கார்டன் மழலை கவி காம்படிஷனில் கார்த்திக் சிவகுமார் 3rd prize, அக்ஷரா சரவணா 3rd prize, கண்டுபிடி வருணேஷ் செல்வராஜ் விஜயானந்த் 3rd prize. கிரேட் 1ல் கதை கூறுதலில் ஸ்ரீருத்ரேஷ் மணி 1st prize, பிரணிதா சுரேந்தர் 2nd prize. கிரேட் 2 சொற்களஞ்சியம் காம்படிஷனில் விக்ரம் ராஜகோபால் 1st prize, லக்ஷணா ஸ்ரீகணேஷ் 1st prize, கதை சொல்லுங்கள் லக்ஷணா ஸ்ரீகணேஷ் 3rd prize. கிரேட் 3 கைவண்ணம் கலைவண்ணம் ஹர்ஷிதா ஆதவா ஸ்ருதி பரசு 1st prize, அத்ரித் யோகேஸ்வரன் வித்யேஷ் கார்த்திக் 2nd prize, சம்யுக்தா வித்யபிரகாஷ் 3rd prize. கேட்டல் கருத்தறிதல் ஹர்ஷிதா ஆதவா 2nd prize, வித்யேஷ் கார்த்திக் 2nd prize, காவ்யா சிவகுமார் 3rd prize. கிரேட் 4 வார்த்தைகளை வடிவமைத்தல் மகாகாலீஸ்வர் ஸ்ரீகணேஷ் 1st prize, ஸ்ரீநிதி சுதாகர் 3rd prize, மாறுவேட பேச்சு போட்டி மகாகாலீஸ்வர் ஸ்ரீகணேஷ் 1st prize,
ஸ்ரீநிதி சுதாகர் தேர்ட் ப்ரைஸ், கிரேட் ஃபைவ் எந்த பரிசும் இல்லை, ஏன்னா எங்கள் ஸ்கூலில் கிரேட் ஃபைவ் கிடையாது. கிரேட் சிக்ஸ் நேஹா காமராஜ் தேர்ட் ப்ரைஸ், படம் பார்த்து கதை எழுதுதல் போட்டியில். கிரேட் எயிட் கட்டுரை போட்டிக்கு இஷா ஜோதி பிரபாகரன், சுமேதா சாக்ரட்டிஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ், ஸ்ரேயஷ் ராஜகோபால் செகண்ட் ப்ரைஸ், நிதிஷ் கண்ணன் தேர்ட் ப்ரைஸ். பேச்சு போட்டி கிரேட் எயிட் சுமேதா சாக்ரட்டிஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ், இஷா ஜோதி பிரபாகரன் செகண்ட் ப்ரைஸ், மதுவந்தி ஃபெர்னாண்டோ தேர்ட் ப்ரைஸ். ஓப்பன் காம்படிஷன் ஜூனியர் போட்டியில் காவ்யா சிவகுமார் அண்ட் அனிஷா அண்ணாமலை டீம் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஓப்பன் காம்படிஷன் சீனியர் போட்டியில் நவ்யா செல்வராஜ் விஜயானந்த் அண்ட் ஸ்ரேயஷ் எம் ராஜகோபால் தேர்ட் ப்ரைஸ். எல்லா பரிசு பெற்ற குழந்தைங்களுக்கும் எங்களோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உங்களுடைய கிஃப்ட் உங்களை தேடி வரும். நன்றி. அடுத்ததாக இந்த வருஷத்தோட அகாடமிக் எக்ஸலன்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் படிக்கிறேன். கிரேட் எயிட் இந்த வருஷம் கிராஜுவேட் ஆகிற பசங்க, சுமேதா சாக்ரட்டிஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், இஷா ஜோதி பிரபாகரன் கிரேட் எயிட் செகண்ட் ரேங்க், ஸ்ரேயஸ் ராஜகோபால் கிரேட் எயிட் தேர்ட் ரேங்க், ரத்தன்யா சண்முகநாதன் கிரேட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஷேர்டு வித் தெய்வானை பழனியப்பன் கிரேட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், நவ்யா செல்வராஜ் விஜயானந்த் செகண்ட் ரேங்க் கிரேட் சிக்ஸ், அக்ஷயா சோமசுந்தரம் அண்ட் நேஹா காமராஜ் தேர்ட் ப்ரைஸ் கிரேட் சிக்ஸ் தேர்ட் ரேங்க் கிரேட் சிக்ஸ், மகாகாலேஸ்வர் ஸ்ரீ கணேஷ் கிரேட் ஃபோர் ஃபர்ஸ்ட் ரேங்க், சஹானா குட்டுவா அண்ட் சுதீஷ் கண்ணன் செகண்ட் ரேங்க் கிரேட் ஃபோர், ஸ்ரீநிதி சுதாகர் கிரேட் ஃபோர் தேர்ட் ரேங்க், காவ்யா சிவகுமார் கிரேட் த்ரீ ஏ ஃபர்ஸ்ட் ரேங்க், கேஷவ் கார்த்திக் வித்யேஷ் கார்த்திக் கிரேட் த்ரீ ஏ செகண்ட் ரேங்க், கீதன் கேசவன் கிரேட் த்ரீ ஏ தேர்ட் ரேங்க், ஹர்ஷிதா ஆதவா கிரேட் த்ரீ பி ஃபர்ஸ்ட் ரேங்க், ரியா காமராஜ் கிரேட் த்ரீ பி செகண்ட் ரேங்க், ஸ்ருதி பரசு கிரேட் த்ரீ பி தேர்ட் ரேங்க், ஷ்ரவணி கரும்புநாதன் கிரேட் சி த்ரீ சி ஃபர்ஸ்ட் ரேங்க், அனிஷா அண்ணாமலை செகண்ட் ரேங்க், அனீஷ் கரும்புநாதன் தேர்ட் ரேங்க், ஆதவா சரவணா லக்ஷணா ஸ்ரீ கணேஷ் கிரேட் டூ ஃபர்ஸ்ட் ரேங்க், விக்ரம் ராஜகோபால் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிரேட் டூ, பால ஓவியா பால பிரதீப் செகண்ட் ரேங்க் கிரேட் டூ, தாரா அரவிந்த்குமார் கிரேட் டூ தேர்ட் ரேங்க், ஸ்ரீருத்ரேஷ் மணி ஃபர்ஸ்ட் ரேங்க் கிரேட் ஒன், திவ்யா பரணிதரன் கிரேட் ஒன் செகண்ட் ரேங்க், பிரணிதா சுரேந்தர் தேர்ட் ரேங்க் கிரேட் ஒன், கிண்டர் கார்டன் கார்த்திக் சிவகுமார் அக்ஷரா சரவணா வருணேஷ் செல்வராஜ் விஜயானந்த் ஃபர்ஸ்ட் ரேங்க், மெல்லினா கமலக்கண்ணன் அண்ட் யாழினி பிரசன்னா செகண்ட் ரேங்க், அனிருத் ஆதவா தேர்ட் ரேங்க். இந்த ஆன்லைன் பீரியடில் நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாருக்கும் வந்து எல்லாமே ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற காலத்தில் குழந்தைங்க வந்து 100% அட்டெண்டன்ஸ் வாங்கி எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து எங்கள் டீச்சர்ஸ் தான் வந்து முதல் காரணம் அப்படின்னு சொல்லணும். பேரண்ட்ஸ்க்கு வந்து முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் இங்கே. ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் ஆஃப் 100% அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் ஆஃப் சைப்ரஸை வந்து இப்போ நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணுறேன். அவங்க கிரேடோட நிதிஷ் கண்ணன் கிரேட் எயிட், சுமேதா சாக்ரட்டிஸ் கிரேட் எயிட், ஸ்ரேயஷ் ராஜகோபால் கிரேட் எயிட், தெய்வானை பழனியப்பன் கிரேட் சிக்ஸ், நேஹா காமராஜ் கிரேட் சிக்ஸ், ரத்தன்யா சண்முகநாதன் கிரேட் சிக்ஸ், மகாகாலேஸ்வர் ஸ்ரீ கணேஷ் கிரேட் ஃபோர், சஹானா குட்டுவா கிரேட் ஃபோர், சுதீஷ் கண்ணன் கிரேட் ஃபோர், லக்ஷ்மி சன்கிரித் கிரேட் த்ரீ ஏ, காவ்யா சிவகுமார் கிரேட் த்ரீ ஏ, கேஷவ் கார்த்திக் கிரேட் த்ரீ ஏ, ஹர்ஷிதா ஆதவா கிரேட் த்ரீ பி, வித்யேஷ் கார்த்திக் கிரேட் த்ரீ ஏ, ரியா காமராஜ் கிரேட் த்ரீ பி, ஸ்ருதி பரசு கிரேட் த்ரீ பி, அத்ரித் யோகேஸ்வரன் கிரேட் த்ரீ பி, குரு பிரபாகரன் கிரேட் த்ரீ பி, சமிக்தா வித்யபிரகாஷ் கிரேட் த்ரீ பி, அனீஷ் கருமநாதன் கிரேட் த்ரீ சி, அனிருத் சண்முகநாதன் கிரேட் த்ரீ சி, ராமநாதன் பழனியப்பன் கிரேட் த்ரீ சி, ஷ்ரவணி கரும்புநாதன் கிரேட் த்ரீ சி, ஆரோன் வினோத் கிரேட் த்ரீ சி.
அதவா சரவணா கிரேட் டூ, பால ஓவியா பாலப்பிரதீப் கிரேட் டூ, லக்ஷணா ஸ்ரீ கணேஷ் கிரேட் டூ, தாரா அரவிந்த்குமார் கிரேட் டூ, விக்ரம் ராஜகோபால் கிரேட் டூ, திவ்யா பரணிதரன் கிரேட் ஒன், ஸ்ரீருத்ரேஷ் மணி கிரேட் ஒன், ரிதேஷ் ராமன் கிரேட் ஒன், அக்ஷரா சரவணா கிண்டர் கார்டன், அனிருத் ஆதவா கிண்டர் கார்டன், கார்த்திக் சிவகுமார் கிண்டர் கார்டன், வர்ணேஷ் செல்வராஜ் விஜயானந்த் கிண்டர் கார்டன். ஆக மொத்தம் 37 குழந்தைங்க 100% அட்டண்டன்ஸ் வாங்கி பெருமைப்படுத்தியிருக்காங்க. நன்றி. இந்த ஆனுவல் டேவோட சைப்ரஸ் பள்ளியின் மிக சிறப்பு அப்படின்றத நிகழ்ச்சி வந்து எங்களோட கிரேட் 8 பசங்களோட கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் செரமனி நேரலையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அந்த பசங்க லிஸ்ட்டை படிச்சுட்டு அவங்க எல்லாரும் அவங்களோட தமிழ் பயணத்தை, தமிழ் படிக்கிற பயணத்தை வந்து இந்த எங்கள் ஸ்கூல்லையோ இல்லை முன்னாடியோ எப்படி பண்ணினாங்க, என்ன மாதிரி இருந்துக்கிறாங்கன்றதை எங்களோட பகிர்ந்துருக்காங்க. அதோடு சேர்ந்து எங்களோட பேரண்ட்ஸும் வந்து, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் இது பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தை படிப்படியாக முன்னேறி ஒரு கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து இன்றைக்கி தமிழ் டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பெருமை சேர்த்துருக்கு அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து நிஜமாக கர்வமாக இருக்கணும். அந்த விதத்தில் எங்கள் பசங்கள் எல்லாருமே வந்து சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த தமிழ் பேசும் வளமை பெற்றவங்க அப்படின்றது எங்களுக்கு பெருமை. இதுக்கு காரணமான தேவிக்கும் செல்விக்கும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ எங்கள் கிராஜுவேஷன் இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது 8 குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க 8ஆம் வகுப்பில். ஆனால் அதில் ஒரு பையன் ஸ்கூலில், அதாவது அவங்க படிக்கிற ஐஎஸ்டி ஸ்கூலில் அவரோட வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கிறனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. அதனால் 7 பேர் இந்த வருஷம் எங்களோட கிராஜுவேஷன் செரிமனியில் இருக்கிறாங்க. அதில் ஆகாஷ் முத்துக்குமார், ஹரீஷ் புகழேந்தி, ஈஷா ஜோதி பிரபாகரன், மதுவந்தி ராஸ்லின் ஃபெர்னாண்டோ, நிதிஷ் கண்ணன், ஸ்ரேஷ் ராஜகோபால், சுமேதா சாக்ரட்டிஸ். இதில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. ஒவ்வொருத்தரும் அவங்க தமிழ் வளமையை தவிர அவங்களோட பர்சனல் இதில் வந்து ஒரு 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 தனி ஆற்றல் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை எல்லோரோட வாழ்க்கையும் சிறப்பாகவும் சிறந்ததாகவும் வளமையாகவும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம், அவங்கள வாழ்த்துகிறோம். எல்லா டீச்சர்ஸும் எங்களோட இருந்து அந்த குழந்தைங்களை வந்து வாழ்த்துவாங்க. இவங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, இந்த குழந்தைங்க வந்து இந்த தமிழோட பயணத்தை வந்து விட்டுவிடாமல் நம்ம ஸ்கூலில் அப்பப்போ அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிமுறையை வந்து நடைமுறைப்படுத்தலான் இருக்கோம். மேபி ஒரு 32 கிளாஸ் யூஸ்வலாக நம்ம வந்து எடுக்கிறோம் ஆன்லைனில் இந்த ஒவ்வொரு வருஷமும். அப்படி இதில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இன் பர்சன் இருந்தாலும் 32 கிளாஸ் எடுக்கிறோம். அதில் ஏதாவது ஒரு கிளாஸுக்கு வந்து ஒன்றோ ரெண்டோ அவங்களோட டைமை பொறுத்து எந்த குழந்தையாக இருந்தாலும் வந்து எடுக்கலாம். அதுக்கு நாங்கள் வழிவகை செய்வோம், இது உறுதி. ஸோ அவங்களோட தமிழ் பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணணும் இந்த தமிழ் ஸ்கூலோட. இன் ஃபியூச்சரில் தமிழ் ஸ்கூலுக்கும் பிகேஎம்க்கும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவைன்றத சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்து கூறி அவங்க பேசுறது கேளுங்க, சிறப்பான பேச்சு எல்லாமே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆகாஷ். நான் தமிழ் ஸ்கூல் பயணத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்தியாவிலேருந்து வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு என்னை தமிழ் ஸ்கூலில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னால் தமிழ் ரொம்ப அற்புதமாக பேச முடியல. எனக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷும் சேர்த்து பேச வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமா என் அம்மா அப்பா பிகேஎம் தமிழ் ஸ்கூலில் போட்டாங்க. பிகேஎம் தமிழ் ஸ்கூலில் போட்டதுக்கப்புறம் நான் அங்கே நிறைய தமிழ் கற்றுக்கினேன். ஆனால் அங்கே தமிழ் மட்டும் கற்றுக்கல, பிகேஎம் வழியாக நான் நம்மளோட இந்தியாவோட கல்ச்சர் கற்றுக்கினேன், அங்கே இருக்கிற செலப்ரேஷன்ஸ் கற்றுக்கினேன். அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்க்க முடிஞ்சிச்சு. இந்த தமிழ் ஸ்கூல்
பயணத்தில் ரொம்ப சிறந்தது நாங்கள் நிறைய கற்றுக்கணும். சிலதெல்லாம் எப்படி நம்ம மற்றவங்க கூட நல்ல தமிழில் பேசுறது, தமிழ் உள்ளேயே இருக்கிற நல்ல கிராமர் தமிழ் ஸ்டைல்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி நம்ம கிளாஸோட இன்டராக்ட் பண்ணி மற்றவங்கிட்ட கற்றுக்கிறதும் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் மொத்த கிளாஸ் ஸ்கூலும் முடிஞ்சிட்டக்கப்புறம் நான் தமிழில் பயங்கர ஃப்ளூவெண்ட் ஆகிட்டேன். நான் தமிழ் கிளாஸ் நடுவில் தான் ஜாயின் பண்ணி இருந்தாலும் அவங்க அந்த டைமில் சொல்லி கொடுத்ததே எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய தமிழ் விகேஎம் தமிழ் ஸ்கூல் பயணம். அனைவருக்கும் என் வணக்கம். என் பேர் இஷா ஜோதி. நான் என் வயது 14. நான் 8 வகுப்பு படித்து கிராஜுவேட் ஆகிறேன். நான் 2013 சைப்ரஸ் தமிழ் பள்ளியில் சேர்ந்துக்கிட்டேன். ஸோ 8 பிகேஎம் சைப்ரஸ் தமிழ் பள்ளியில் நான் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். நான் முன்னாடியே என்னுடைய அம்மாவோட வீட்டிலே தமிழ் படிச்சுக்கிட்டேன். அதனால எனக்கு தமிழ் பள்ளியில் சேரும்போது கொஞ்சம் சுலபமாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு இலக்கியத்துலேயோ சீக்கிரமாக படிக்கிறதுலையோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போது எனக்கு சீக்கிரமாக படிக்க தெரியுது. ஒரு கட்டுரைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் குறைவாக இருக்கிற மாதிரி ஒன்று எழுதவும் தெரியுது. நான் இவ்வளோ எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இவ்வளோ வருஷமாக ஒரு நல்ல தமிழ் பள்ளியை எங்கள் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லணும். என்னுடைய பெற்றோர்களும் நன்றி சொல்கிறேன். அடுத்தடுத்து வர மாணவர்கள் எப்பவுமே தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே தமிழ் மறக்காதீங்க. தமிழ் படிச்சுட்டே இருங்க. எல்லோருக்கும் தான் நான் தமிழ் பள்ளியில் நிறைய சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். நான் தமிழ் பள்ளி எப்பவுமே மறக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் மதுவந்தி பெர்னாண்டோ. என்னோடய ஜேர்னி வித் பிகேஎம் தமிழ் பள்ளி 2014 ஆரம்பிச்சது. இப்போது நான் 8 வகுப்புலேருந்து கிராஜுவேட் பண்ண போகிறேன். இதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்து எனக்கு தமிழை எழுதவும் பேசவும் படிக்கவும் காரணமாக இருந்த பிகேஎம் தமிழ் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லா வாலண்டியர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் பிரின்சிபல்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எஸ்பெஷலி என்னோடய 2 ஆசிரியர்கள் தேவியாண்டி அண்ட் செல்வியாண்டி. நான் தேவியாண்டியை ஸ்பெஷலாக சொல்லணும். ஏன்னா அவங்க தான் என்னை இந்த பாஸ்ட் 5 ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எனக்கு இந்த கிராஜுவேஷன் லெவல் வேறு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க். நம்மளோட தமிழ் கல்ச்சர் ரொம்ப ரிச் அண்ட் டைவர்ஸ். இந்த மாதிரி தமிழ் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தமிழ் மொழியை நம்ம கற்றுக்கொள்ளணும். வேறொரு நாட்டில் இருந்தாலும் நம்மளோட தமிழ் ஹெரிட்டேஜை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பது நம்ம மாதிரி இளைஞர்களின் கைகளில் தான் இருக்கு. பெஸ்ட் விஷஸ் டு பிகேஎம் அண்ட் க்ரூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிதிஷ் கண்ணன். என் வயது 15. என்னோட தமிழ் பள்ளி பயணம் 2013 ஆரம்பிச்சேன். ஸோ 8 ஆயிடுச்சு. முதல்ல என்னோட அம்மா அப்பா கூட தான் தமிழை பேசினேன். ஸோ அவங்க தான் உயிரெழுத்து மேலெழுத்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிகேஎம் சாப்பிஸ் தமிழ் பள்ளியில் சேர்ந்தேன். மொதல் வருஷம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அம்மா அப்பா சொல்லி கொடுத்தனால. ஆனால் அடுத்த வகுப்புலாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்னோட ஆசிரியர்கள்லாம் ரொம்ப எளிமையாக புரிய மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேவி ஆண்டிக்கும் செல்வி ஆண்டிக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தமிழ் பள்ளி போனதுனால தாத்தா பாட்டி கூட தமிழில் பேச முடிஞ்சுது. தமிழ் படங்கள்லாம் புரிஞ்சு பார்க்க முடிஞ்சுது. தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்க முடிஞ்சுது. தமிழ் கலாச்சாரம் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அனைத்தையும் கற்றுக் கொடுத்த தமிழ் பள்ளிக்கு என்னோட நன்றி. அனைத்து தமிழ் குழந்தைகளுக்கும் நான் சொல்ல விரும்பியது, தமிழ் பள்ளியில் சேர்ந்து தமிழை படிக்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தவிர விடாதீங்க. பாரதி கலைமன்றத்துக்கும் அனைத்து கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். என் பெயர் ஸ்ரேயஸ் ராஜகோபால். நான் பிகேஎம் சைப்ரஸ் தமிழ் பள்ளியில் 2015 வருஷத்தில் நான் சேர்ந்தேன். இந்த 6 தமிழ் பள்ளியில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம்.
அதுல எனக்கு பிடித்த ஒரு சில விஷயங்களை சொல்லறேன் கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது திட்ட பணிகள், அதாவது ப்ராஜெக்ட் செய்வது. நாங்கள் பாரதியார், ஔவையார், திருவள்ளுவர் பற்றி சாட்ல ஒர்க் பண்ணிருக்கோம் மற்றும் கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்ட பணி எதுன்னா நிலங்கள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை, அப்படி 3D ப்ராஜெக்ட் பேப்பர் மிஷினோட பண்ணதுதான். அதுக்கப்புறம் வருஷ வருஷம் நடக்கும் தமிழ் போட்டியும் எனக்கு பிடிக்கும். இந்த போட்டியில கட்டுரை போட்டி, பத்தி வாசித்தல், பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி எல்லாம் உண்டு. இந்த போட்டியில நான் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன். ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறதுனால 4000 திவ்ய பிரபந்தத்தை கற்றுக்கிறது என்னுடைய கடமை. நான் தமிழ் படிக்க முடியறதுனாலதான் 4000 திவ்ய பிரபந்தமும் சுலபமா கத்துக்க முடியும். தமிழ்க்கே பெருமை தரும் 4000 திவ்ய பிரபந்தத்தை தமிழ்ல தானே படிக்கணும். தமிழ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சு தமிழ் இருக்கும், அங்க நம்ம எப்படி தமிழ்ல சுலபமா பேசணும் கத்துப்போம். தமிழ் பேசுறது, படிக்கிறது, எழுதுறது எல்லாம் சரி, ஆனா நம்ம BKM ஒருபடி மேல போய் தமிழ் குறும்படம் போட்டி வச்சாங்க. அதுல நானும் என் தமிழ் பள்ளி நண்பர்களும் திருக்குறள்கள்னு ஒரு குறும்படம் எடுத்தோம். அதை செஞ்சதுக்காக சிறந்த முயற்சியாளர்னு இந்த விருதை கொடுத்தாங்க. நான் இந்தியாவுக்கு போகும்போது என் உறவினர்கள் எல்லாரும் எனக்கு தமிழ் பேச தெரியுமான்னு கேட்பாங்க. ஆனா நான் தமிழில் பேசுவது, படிக்கிறது, எழுதுறது எல்லாத்தையும் பார்த்து அவங்க பெருமையாக சொல்லுவாங்க. இந்தியால இருக்கிற குழந்தைகள் கூட இப்படி இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. என்னங்க நம்ப முடியலையா? நீங்களும் BKM தமிழ் பள்ளிக்கு வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். இவை அனைத்துக்கும் காரணமாக இருந்த என் அம்மா, அப்பா, ஆசிரியர்கள் தேவி ஆண்டி, செல்வி ஆண்டி, வானதி ஆண்டி, சுபா ஆண்டி, சோபனா ஆண்டி, கல்பனா ஆண்டி, செந்தில் மாமா மற்றும் அனைத்து குழுவினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தமிழ் அணிந்தே சொல்லுடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வாழ்க தமிழ். வணக்கம், என் பேர் சுமேதா சாக்ரட்டிஸ். நான் இந்த வருஷம் தமிழ் பள்ளியில இருந்து கிராஜுவேட் பண்ண போறேன். நான் ஆக்சுவலா தமிழ் பள்ளி ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட் தான், மற்றவங்க கூட 2016 நான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்த வருஷம். ஸோ நான் என்னோட மொதல் டே பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே நான் உள்ள வாக் பண்ணி உட்காந்தப்போ, ஐயோ எனக்கு இவங்கனா தெரியாது, இந்த சிலபஸும் தெரியாது, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு நினச்சேன். ஆனா நாட்கள் போக போக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் ஆச்சு, நாலேஜும் பிளாசம் ஆச்சு. நான் இந்த அனுபவம் மறக்கவே மாட்டேன், அவ்வளோ நாலேஜ் எனக்கு வந்திருக்கு. தமிழ் எனக்கு இப்போ நான் முதல்ல வந்தப்போ எவ்வளோ தெரிஞ்சதோ அடை விட பல மடங்கு எனக்கு இப்போ தெரியும். தமிழ் ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. முதல்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, காம்படிஷன் வந்து ஜாலிக்கும் ஃபன்னுக்கும் லேர்னிங்க்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமா, நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்துச்சு. ஆனால் நான் போய் அது பண்ணி முடிச்ச அப்புறம் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? நான் ஒன்று முடிச்சுட்டேன், நான் ஒன்று சமாளிச்சுட்டேன், அதில் இருந்து எனக்கு அவார்டு வர போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லா காம்படிஷன்ஸும் நான் கலந்துக்கிறது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டி ஸ்கிட் பண்ணேன். எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஸ்கிட் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் ஆச்சு, நாலேஜ் பிளாசம் ஆச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அடுத்த வருஷம் நான் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். தமிழ் ஸ்கூல் இஸ் ஃபார் ஃபன் அண்ட் லேர்னிங், ஸ்ட்ரெஸ்க்கு கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காம்படிஷன்ஸ்னால் வந்து பயப்படாதீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போனாலே பயம் இருக்காது. நான் வந்து இந்த காம்படிஷனை எனக்காக பண்ணுறேன், பேரண்ட்ஸ்க்காக இல்லை, மற்றவங்களுக்காக இல்லை, நான் கற்றுக்கிறதுக்கு நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு பண்ணுறேன்னு நினச்சி பண்ணிங்கன்னா அந்த ஆட்டிடியூட் உனக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தமிழ் ஸ்கூல் நடக்கிற பர்ஃபார்மன்ஸஸ்னால் கலந்துக்கிட்டீங்கன்னா லேட்டராக நீங்கள் பார்த்து நானும் அது பண்ணேன், அந்த வயசு அவ்வளோ நல்லாவா பண்ணேன்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதான் அட்வைஸ். நான் இந்த பயணத்தில் நிறையா பேரை தேங்க் பண்ணோம். ஸோ நான் முதல்ல BKM பாரதி கலைமன்றம்க்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த பயணத்தில் எனக்கு மூணு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, தேவி ஆண்டி,
செல்வி அம்மா, சாந்தி ஆண்டி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க, அவங்களோட டைம் எடுத்து நம்மளுக்காக. அதுக்கப்புறம் குவாடினேட்டர்ஸ்க்கு நன்றி, எல்லாத்தையும் குவாடினேட் பண்ணி எல்லாத்தையும் அமைச்சதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய நன்றி வாலண்டியர்ஸ்க்கு, ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த பிகேஎம் பள்ளி நடந்திருக்கவே முடியாது. கடைசியாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றி, என்னோட ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஆகாஷோட ஃபாதர் பேசுகிறேன். ஆகாஷ் பிகேஎம் தமிழ் ஸ்கூலில் கடந்த 2 வருஷமாக பயிற்சி பெற்றுட்டு வரான். இந்த 2 வருஷத்துல அவனுடைய தமிழ் ரீடிங் ஸ்கில்ஸ் மற்றும் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவனுடைய தமிழ் இலக்கணம் அருமையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆகாஷ் பிகேஎம் தமிழ் ஸ்கூல் மூலமா நிறைய பட்டிமன்றங்கள்ல பயிற்சி பெற்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்குது. இதன் மூலமா அவனுடைய பேச்சு திறமை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஆகாஷ் மாதிரி யங்ஸ்டர்ஸோட தமிழை வளர்க்கறதுலையும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை அவங்களுக்கு நினைவுபடுத்துறதுலையும் பிகேஎம் தமிழ் ஸ்கூல் மிகப்பெரிய சேவை ஆற்றிட்டு வராங்க. அவங்களோட சேவை தொடரணும். வணக்கம், நான் ஆகாஷோட அம்மா பேசுறேன். ஆகாஷ் வந்து தமிழ்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். மெயினா வந்து இலக்கணம் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதற்கு நன்றி. பிகேஎம் தமிழ் ஸ்கூல் சேவை தொடர வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் பிரபாகரன், என் மனைவி தேவி பிரபாகரன், எனது மகள் விஷா ஜோதி பிரபாகரன், மகன் குரு பிரபாகரன். பிகேஎம் தமிழ் பள்ளியில் சைப்ரஸ் பிரிவின் 8ஆம் வகுப்பு பயிலும் மகள் விஷா ஜோதி பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். December 19 2006 பிறந்த என் மகள் அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் செல்லக்குட்டியாகவும் எங்கள் நேசத்திற்கும் விருப்பத்திற்கும் செவிசாய்ப்பவளாகவும் இருந்து வருகிறார். பிகேஎம் சைப்ரஸ் தமிழ் பள்ளியில் தனது மழலை பேச்சுடன் ஆரம்பித்த விஷா ஜோதி இன்று 8ஆம் வகுப்பு முடித்து தனது கிராஜுவேஷன் நிலையில் உயர்ந்துள்ளாள் என்றால் அவளது தாய் தேவி பிரபாகரன் மற்றும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் அதன் ஒருங்கிணைப்பாளர்களும் அவளுக்கு கொடுத்த தூண்டுதலின் பெயரிலும் அவளது விருப்பத்தின் பெயரிலுமே சாத்தியமானது. இன்று தமிழில் எழுத படிக்க உணர்ந்து அதை புரிந்து கொள்ள அவளால் இயல்கிறது. திருக்குறள் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தனது புரிதலை வெளிப்படுத்தி பரிசுகளும் வென்றுள்ளார். இதற்கு முழு ஒத்துழைப்பாக இருந்த அவளது தாயும் வகுப்பு 8 ஆசிரியருமான தேவி பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள். இன்று தமிழ் பள்ளி ஆண்டின் 24ஆக இருக்கலாம் பிரிவு 8ஐ சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு, ஆனால் தமிழ் மீது உள்ள ஆர்வமும் அதனால் உட்கொண்ட அன்பும் அவர்களை மென்மேலும் படிக்க தூண்டி மேற்படிப்பும் தமிழை ஒரு கல்வியாக எடுத்து ஆய்விற்கு செல்வார்கள் என்று நம்புகிறேன். தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்பிக்க உறுதுணையாக இருந்த பாரதி கலைமன்றம் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம், நான் சுமேதாவோட அம்மா பேசுறேன். சுமேதா இந்த வருஷம் பிகேஎம் சைப்ரஸ் பள்ளியில 8th grade கிராஜுவேஷன் ஆகுறா. அதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவளோட தமிழ் ஜேர்னியை பத்தி சொல்லணும்னா, அவ ஏற்கனவே சிங்கப்பூர்ல 4 வருஷம் தமிழ் படிச்சிருக்கா, அதுக்கப்புறம் சைப்ரஸ் பள்ளியில 4 வருஷம் படிச்சிருக்கா. அவ ஒவ்வொரு தடவை பள்ளிக்கு போகும்போதும் சரி, பிகேஎம்ல வைக்கிற எல்லா கலை நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதும் சரி, ரொம்ப ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் கலந்துக்குவா. இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக அவ கிராஜுவேஷன் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கு உறுதுணையாக இருந்த அவளோட ஆசிரியர்களுக்கும் அவ கூட படித்த சக மாணவர்களுக்கும் எங்கள் சைப்ரஸ் பள்ளியில் வாலண்டியரிங் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ்க்கும் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் பெற்றோர்கள் சார்பில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். வாங்க நம்ம ஸ்ரேயஸை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஸ்ரேயஸ்க்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப 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 பிடிக்குங்க. கோகார்ட்டிங் சொல்லிட்டா போகிறோம், உடனே ஸ்டைலாக கிளம்பிடுவான். ஹிஸ்ட்ரி ஜியோக்ரஃபிலாம் ரொம்ப பிடிக்கும், அதில் அவன் சாம்பியனுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், எப்படி நெக்கி நெக்கி சாப்பிட்றான் பாருங்க. கியூபெல்லாம் செம்ம ஃபஸ்ட்டாக சால்வ் பண்ணுவான், நீங்கள் பார்த்தாலே ஆச்சரியம் ஆயிடுவீங்க. சின்ன குழந்தையிலேருந்தே அவனுக்கு கார்ஸ்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் நான்ஸ்டாப் செல்ஃப் லேர்னர். வீடியோ எடிட்டிங் கோடிங்னு வந்தால் போதும், கம்ப்யூட்டர் விட்டு வெளிலையே வரமாட்டான். ட்ராமான்னு வந்துட்டா போகிறோம், சூப்பராக நடிப்பான், அதே சமயம் சூப்பராக டைரக்டும் பண்ணுவான். புக்ஸு நிறைய படிக்க பிடிக்கும், அதே மாதிரி லிப்ஸ்டிக் ஓட்டவும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லார்கிட்டையும் ரொம்ப நன்னா ஷேர் பண்ணிப்பான். அப்பா இதை மாதிரி ஏதாவது ஃபன்னியாக பண்ணின்னு இருப்பான். அவனுடைய க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷனுக்கு லிமிட்டே கிடையாதுங்க. அதே மாதிரி எந்த போட்டிக்கு போனாலும் கை நிறைய பரிசு அள்ளிட்டு வந்துடுவான். அவனுக்கு லாங்குவேஜஸ்னு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு ஒரு 7-8 லாங்குவேஜு படிக்கவே தெரியுங்க. கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஷ்ரேயஸ் ஃப்ரம் அப்பா அம்மா அண்ட் விக்ரம். அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளி பருவம் முதல் இப்பொழுது வரை நமக்கு பல ஆசிரியர்கள் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பாடத்திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்றி சொல்ல வாய்ப்புகள் பலவற்றை நாம் மறந்திருக்கிறோம். ஆனால் இன்று எனது மகன் நிதீஷின் மூலியமாக எனது ஆசிரியர்களுக்கும் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கூற ஒரு வாய்ப்பு கொடுத்த பிகேஎம் சைப்ரஸ் பள்ளிக்கு மிக்க நன்றி. நாங்கள் நிதீஷ் இங்கு பிறந்து வளர்ந்து சிறிது பேச ஆரம்பிக்கும் போது எனது பெற்றோர்கள், எனது சகோதரர்கள், எனது நண்பர்கள் அனைவரும் கேட்டு முக்கியமான கேள்வி, நீங்கள் அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கிறீர்களா, அவர்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்ற கேள்விகள் தான். ஆனால் அவர்கள் இன்று வியக்கும் வகையில் தமிழ் பல கடிதங்களை நிதீஷ் எனது அம்மாவிற்கோ அண்ணனுக்கோ இவன் எழுத முடிகிறது. பல மீடியாக்கள் மூலியமாக தமிழில் பேசி அவர்களுக்கு அனுப்ப முடிகிறது. இதற்கு முக்கியமான காரணம் நமது தமிழ் பள்ளி, அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்கள் பள்ளியை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள், இதன் மொத்தமாக நடத்தக்கூடிய பிகேஎம் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அவர்கள் இங்கு தமிழ் பள்ளியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, தமிழோடு சேர்ந்து நமது தமிழ் கலாச்சாரம், பண்டிகை, கவிதை, கட்டுரை எழுதுவது, சிந்திக்கும் திறன், முயற்சிப்பது, பேச்சு போட்டி என பல திறமைகளையும் வளர்க்க அவர்கள் நமது ஆசிரியர்கள் முக்கியமான காரணம். ஒரு பள்ளியை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதில் ஆசிரியர்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு சந்திக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது அனைத்தையும் பொருட்படுத்தாமல் தனது சுய ஆர்வத்துடன், தன்னார்வத்துடன் அவர்கள் குழந்தைகளின் தமிழின் ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக முயற்சிக்கிறார்கள். ஒரு வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து ஒரு பாடத்தை படித்தால் கற்றுக்கொள்வது மிக எளிது. ஆனால் நமக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் குழந்தைகளுக்கு, கற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு வாரத்தில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தொகை இருக்கிறது. ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்திலும் நமது ஆசிரியர்கள் முயற்சித்து அவர்களுக்கு தமிழை நன்றாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் இன்று நல்லபடியாக 8th grade 8th வகுப்பு முடித்து வருவதற்கு முக்கியமாக காரணம் ஆசிரியர்கள். நிதீஷ்க்கு ஆசிரியர்களாக இருந்த ஆசிரியர் திருமதி தேவி பிரபாகர், செல்வி, தனா மற்றும் எனது மனைவி சுபா அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றிகள் பல. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது கலை நிகழ்ச்சி. ஆனுவல் டேனா நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாரும் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரிப்பன் கட்டி மேடை ஏறி அவங்களோட திறமையை காமிக்கிற நேரம். அதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம பண்ணுற ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்க முடியலனாலும் எங்கள் ஸ்கூல்லேருந்து
சைப்ரஸ் ஸ்கூல்லேருந்து நாலு ஈவெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் அங்கே நேரலையாக பண்ணுறாங்க, ரெண்டு கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் வந்து சூஸ் பண்ணி, ஏன்னா சில காரணங்களுக்காக அவங்களால நேரில் வந்து கலந்துக்க முடியலன்றால ஆன்லைனில் பண்ணி அதை டீச்சர்ஸ் சிறப்பாக எடிட் பண்ணி நம்மளுக்காக வழங்கியிருக்காங்க. இந்த வருஷம் தீம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொடுத்தாங்க பிகேம்லேருந்து. அது ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு தீம் கொடுக்கறது வழக்கம். இந்த வாட்டி கிடைச்ச தீமில் நம்மளுக்கு சைப்ரஸ் ஸ்கூல் சூஸ் பண்ண கலர் வந்து ரெட் கலர். கலர்ஸ் சூஸ் பண்ணதுனால நம்ம ரெட் கலர் எடுத்தோம். முதல்ல ரெட் எடுத்த போது என்னடா என்ன ரெட்டு எடுத்துட்டோம், ரெட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் அதிர்வான இதை தர்றதா மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பசங்க எப்படி அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸோட தாட் ப்ராசஸோட நம்மளை ஆச்சரியப்படுத்த வச்சுருக்கு. இப்போ கிரேட் டூ குழந்தைங்களோட சிவப்பு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பயணம் செய்யுது, அது ஒரு காய்கறி ஆகட்டும், ஒரு பூ ஆகட்டும், ஒரு அனிமல் ஆகட்டும், நம்ம உடம்புல ஒரு ரத்தம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து சிவப்பு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றத வந்து எடுத்துரைத்து நம்ம வாழ்க்கை நம்மளை சுற்றி இத்தனை சிவப்பு நிறங்கள் வந்து பயணம் செய்தா அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. கண்டு கழியுங்கள் கிரேட் டூ பசங்க. அவங்களோட பேர் எல்லாமே டீச்சர்ஸ் சாந்தி கணேஷ் அண்ட் சுபஸ்ரீ ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணி இதை நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்ரேஷ் ராஜகோபால் கிரேட் 8 ஸ்டூடெண்ட் வந்து இதை எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால் அவன் எப்பவுமே வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடிட்டர் அண்ட் வீடியோகிராஃபிங் எல்லாத்துலேயும் வந்து அவன் ஒரு புலி. ஸோ அதை வந்து அவனோட திறமையும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டு கழியுங்க. நன்றி. வணக்கம், நாங்கள் பாரதி கதை மஞ்சம் சைப்ரஸ் தமிழ் வகுப்பு வெண்டு படிக்கிறோம். நாம சிவப்பு நிறம் பற்றி பேச போகிறோம். நம்ம சிவப்பு நிறம் பற்றி என்ன பேச போகிறோம் பார்க்கலாமா? வணக்கம், என் பேர் தாரா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சிவப்பு பூக்கள் பத்தி சொல்ல போறேன். சிவப்பு பூக்கள் யாருக்குதான் பிடிக்காது? பூக்கள் பூ பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கும், அதனால இந்த சிவப்பு நிறத்தில் பூக்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சிவப்பு நிறத்தில் எத்தனை பூக்கள் இருக்கு தெரியுமா? சிவப்பு நிறத்தில் நம்ம ரோஜா பூ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூ. சிவப்பு நிறம் காந்தல் பூ, சிவப்பு நிறம் இட்லி பூ, சிவப்பு நிறம் கோழி கொண்டல் பூ, சிவப்பு நிறம் குங்குமா பூ, சிவப்பு நிறம் செம்பருத்தி பூ. இந்த பூவை நம்ம மூலிகை தேநீர் அதான் ஹெர்பட்டி செஞ்சு குடிச்சா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். பூக்கள் அழகாலையும் நல்ல மனத்தாலையும் நம்ம மகிழ்ச்சியாக்கும். ஆனா இப்போ பூக்கள் நாங்கள் ஆரோக்கியமா ஆக்கிறோம். அடுத்து யாரு என்ன சொல்ல போறாங்க பார்க்கலாமா? வணக்கம், என் பேரு ஹர்ஷிதா. நானும் சிவப்பு நேரம் பலனான பேச போறேன். எல்லாருக்கும் பொய்க்கும் சிவப்பு நேர பலன் ரொம்ப சுவையா இருக்கும் தெரியுமா? எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பொய்க்கும். ஆப்பிள்ஸ், செர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ், செவ்வாழை, கேம்பெரி, மாதுளை, தர்பூசணி சிவப்பு நேரம் இருக்கும். நமக்கு முண்டி பழப்பு தெரியும். ஆனா முண்டி பழம் தெரியுமா? முண்டி பழம் ரொம்ப சுவையா இருக்கும். பழங்கள் ரொம்ப சுவையா இருக்கும். பழங்கள் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும். நிறைய பழம் சாப்பிடுங்கள். அடுத்து யாரு பேச போற பாக்கலாமா? வணக்கம், என் பெயர் ராதவ். இன்னைக்கு நான் சிவப்பு நிறத்து காய்கள் பத்தி பேச போறேன். தக்காளி, சிவப்பு மிளகாய் இதெல்லாம் தினமும் நம்ம அம்மா சமையல்ல சேர்த்துப்பாங்க. பீட்ரூட் அடிக்கடி சாப்பிட்டா நம்ம ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது. சிவப்பு குடமிளகாய், சிவப்பு முட்டைக்கோஸ், சிவப்பு முள்ளங்கி, கேரட், செம்மஞ்சள், அதாவது நீங்க ஆரஞ்சு நிறத்துல தான் பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம ஊட்டி கேரட் என்ன நிறம் தெரியுமா? சிவப்பு நிறம். சோயோ ரொம்ப அருமையா இருக்கும்.
சரி, இந்த காய்கறிகள் சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாமா? சரி, அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம், என் பேர் தேமா. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நாட்கள்ல ஒன்று வேலண்டைன்ஸ் டே. யாருக்கும் அன்பா இருக்கணும்னா இப்படி காட்டணும். அதனால பழிக்கு போகும்போது சிவப்பு நிறம் ஆடை போடணும். சிவப்பு நிறம் அன்பின் அடையாளம்னு சொல்லலாம். பள்ளியில சிவப்பு நிறத்துல நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. பண்டிகை நாளே என்ன ஞாபகம் வருதுன்னா கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸ் சீசன்ல ரொம்ப நிறைய சிவப்பு நிறம் பார்க்க முடியும். அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவும் சிவப்பு நிறம் ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்க. அந்த நாள்ல சர்ச்சுக்கு போகும்போது ரொம்ப நிறைய சிவப்பு நிறம் பார்க்க முடியும். சிவப்பு பாயின்செட்டியா ஃப்ளவர்ஸ், சிவப்பு போ, சிவப்பு ரீட்ஸ், அதெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இது எப்போ பார்க்க போறது? புதுசு புதுசு கண்ணா புதுசு. அதாங்க ஸ்பெயின்ல நடக்கிற தக்காளி சண்டை ஃபெஸ்டிவல் பத்தி தான் சொல்லுறேன். இந்த பண்டிகையில 180 டன் தக்காளி யூஸ் பண்ணுவாங்க. அந்த தக்காளி வச்சு நசுக்கி நசுக்கி அடுத்தவங்கள மேல தூக்கி போடுவாங்க. நமக்கு புதுச்சவங்கள கூட இப்படி விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ யாரு பேச போறாங்க பாக்கலாமா? வணக்கம், என் பேர் வைஷ்ணவி. இன்னைக்கு நான் சிகப்பு நிற பூதை பத்தி பேச போறேன். என்னோட தாத்தா பாட்டி சாப்பிட்டுட்ட சிகப்பு நிற கவனி அரிசி ரொம்ப ஸ்ட்ரெங்கா இருக்கு. பீட்ரூட் அல்வா சிகப்பு நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரெட் வெல்வெட் கேக் ரொம்ப பிடிக்கும். ஜெல்லி சிகப்பு நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு பிடிச்சது டொமேட்டோ கெட்சப் சிகப்பு நிறத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கும். தர்பூசணி ஜூஸ் சம்மர்ல உடம்புக்கு நல்லா இருக்கும். தர்பூசணி ஜூஸ் சிகப்பு நிறத்துல இருக்கும். அடுத்தது யாரு பேச சொல்லுவாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விக்ரம். நான் இப்போ சிவப்பு நிறத்தில் இருக்கும் பறவைகள், பூச்சிகள், விலங்குகள் பத்தி பேச போறேன். உங்களுக்கு சிவப்பு நிறத்துல பறவைகள் தெரியுமா? தெரியலன்னு பரவாயில்ல, நான் சொல்லறேன் கேளுங்க. கார்டினல் பறவை சிவப்பு கொக்கு. கார்டினல் பறவை ரொம்ப அழகா இருக்கும். இந்த பறவை US, மெக்சிகோ, கனடாலாம் இருக்கும். அடுத்தது சிவப்பு கொக்கு, அதாவது ஸ்கார்லெட் ஐபிஸ். இந்த கொக்கு கரீபியன் சீலையும் சவுத் அமெரிக்காலையும் இருக்கும். இந்த கொக்கு ஏன் சிவப்பு நிறத்துல இருக்கும் தெரியுமா? ஏன்னா அது சிவப்பு நண்டு சாப்பிடும். சிவப்பு நிறத்துல விலங்குகள் சிவப்பு பாண்டா, சிவப்பு கடல் நட்சத்திரம், சிவப்பு பாண்டா வந்து ஹிமாலயா சைனாலாம் இருக்கும். இது பார்க்க நிறைய மாதிரி இருக்குல்ல. இந்த சிவப்பு கடல் நட்சத்திரக்கு பிரெயின் கிடையாது, ரத்தமும் கிடையாது. அதுக்கு 5-40 கைகள் உண்டு. சிவப்பு பூச்சியில எறும்பும் வண்டும் உண்டு. சிவப்பு எறும்பை நெருப்பு எறும்பு இல்லாட்டி ஜிஞ்சர் எறும்புன்னு சொல்லுவாங்க. சிவப்பு வண்டு அதாவது லேடி பக்,
நம்ம கார்டன்ல பெட்ஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளோ அழகான பறவைகள், பூச்சிகள், விலங்குகள் எல்லாம் நம்ம தான் காப்பாற்றணும். சரியா? போங்க, அடுத்ததாங்க என்னோட நண்பர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், என் பேர் ஓவியா. நான் இப்ப வாகனத்தை பத்தியும் போக்குவரத்து சமைக்கைகள் பத்தியும் பேச போகிறேன். ஃபயர் ட்ரக் வந்து சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். ஃபயர் ட்ரக் வந்து தமிழ்ல வந்து தீ அணைப்புற வண்டி. ஆனா ஏன் தீ அணைப்புற வண்டி வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும்? ஏன்னா அது அந்த சிவப்பு நிறம் தான் பளிச்சுன்னு தெரியும். அதனாலதான் முக்கியமான சைன்போர்ட்ஸ் எல்லாம் சிவப்பு நிறத்துல இருக்கு. டிராஃபிக் லைட்டும் சிவப்பு நிறத்துல இருக்கு. டிராஃபிக் லைட்னா தமிழ்ல போக்குவரத்து மின் விளக்கு. அது சிவப்பு நிறத்துல வந்தா கண்டிப்பா வண்டியை நிறுத்தணும். எல்லாம் அபாய சின்னமும் சிவப்பு நிறத்தான். தீ அபாய சின்னம் சிவப்பு நிறம். இந்தியாவில் நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கும், ஞாபகம் இருக்கா? அதுவும் சிவப்பு நிறம் தான். நில் ஸ்டாப் சைன், அதுவும் சிவப்பு நிறம் தான். நோ என்ட்ரி, அனுமதி இல்லை, அதுவும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். ராங் என்ட்ரி ஒரு ரிஸ்க், அதுவும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். நம்ம வண்டியோட ஏதாவது பெருசாத்துன்னு போறோம்னா அந்த பொருள் மேல கண்டிப்பா சிவப்பு கொடி கட்டிருக்கணும். இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் நம்மளோட பாதுகாப்புக்காக தான் வச்சிருக்காங்க. இந்த சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா இந்த சிவப்பு கட்டிடமுக்கு தான் போகணும். ஒன்று கூட்டிட்டு போவாங்க, இல்லைன்னா தூக்கிட்டு தான் போவாங்க. அதனால நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பத்திரமா இருக்கணும். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஆர் சேஃப்டிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கிழக்கும் மேற்கும் நம்மளோட பாதுகாப்பு தான் முதல்ல. அடுத்து சிவப்பு நிறம் பத்தி யார் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம், என் பேர் யானி. நான் சிவப்பு நிறத்துல பேச போறேன். நம்ம உடம்புல என்ன சிவப்பு நிறம்ல இருக்கு பார்க்கலாமா? குங்குமம் நம்ம நத்தில வச்சோம்னா சிவப்பு நிறத்துல இருக்கும். நமக்கெல்லாம் முடி கருப்பா இருக்கும், ஆனா சில பேருக்கு முடி சிவப்பு நிறத்துல இருக்கும். வெத்தலை போட்டோம்னா நம்ம வாய் சிவப்பா ஆகும். கையில மருதாணி போட்டோம்னா நம்ம கை சிவப்பா ஆகும். சிவப்பு நிறத்துல ரத்தம் பத்தி பேச போற. ரத்தம் வேற பேருனா கொடூதி. ரத்தம் நம்ம உடம்புல இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. ரத்தம் எல்லா உயிர் வாழக்கு இருக்கும், விலங்குகளுக்கு இருக்கும், பறவைகளுக்கு இருக்கும், பூச்சிக்கெல்லாம் இருக்கும். ரத்தம் நம்ம இதயம்ல இருந்து ஓடும். இதயம் சிவப்பு நிறத்துல இருக்கும். சில பேருக்கு டார்க்கா இருப்பாங்க, சில பேர் ஒயிட்டா இருப்பாங்க, ஆனா எல்லாருமேக்கு ரத்தம் சிவப்பு நிறத்துல இருக்கும். ரத்தம் கொடுப்போம், உயிர் காப்போம். நெக்ஸ்ட் யாரு வராங்க பார்க்கலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் லக்ஷணா. நான் இப்போ இயற்கையின் அழகில் சிவப்பு நிறம் பத்தி பேச போறேன். வானத்துல எவையாச்சும் வரும், அது சின்னவங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அது என்னது? நம்ம வானவில் தான். நம்ம வானவில் நம்ம முதல் நிறம் பார்க்கறதே
சிவப்பு நிறம் தான். நம்ம சூரியன் மறையும் போது நம்ம வானமே அழக சிவப்பா மாறிடும். ஆனா நம்ம இப்ப வேறு காலத்துல நம்ம சூரியன் நம்ம வந்து ரொம்ப சிவப்பா கோபமா பாக்குவாரு, ஆனா நம்மள மட்டும் கருப்பா ஆகிறாரு. இலையுதிர் காலத்துல சில இலைகள்ல அழகா சிவப்பா இருக்கும். நம்ம செவ்வாய் கிரகம் இருக்கு, நம்ம மார்ஸ் பிளானட், அது வந்து சிவப்பு நிறம். நம்ம மாணிக்க கடுக்குல இருக்கு ரூபி ஸ்டோன்ஸ், அது என்ன நிறம், அது வந்து சிவப்பு நிறம். சிலப்பதிகாரத்துல கூட கண்ணகி என்ன சொல்லுவாங்கன்னா, மண் அழகா சிலம்புல எழுகிறது மாணிக்க கடுக்குன்னு அவங்க கோபமா சொல்லுவாங்க. பவளம் தெரியுமா, ரெட் கலர், அது வந்து நீங்க பார்த்திருக்கீங்க, பாக்கறதுக்கு நீங்க எங்கேயும் போவேணாம். நீங்க வந்து ஒரு பவளம் மோதிரம் போட்டிருக்கலாம், செயின் போட்டிருக்கலாம், கம்மல் போட்டிருக்கலாம். நான் என்ன பவளம் போட்டிருக்கேன், நான் வந்து என் வலையில பவளம் போட்டிருக்கேன். சிவப்பு மணல் கடற்கரை, ரெட் சாண்ட் பீச், அதோட பேர்லயே தெரிஞ்சிருக்கலாம், சிவப்பு மணல் கடற்கரை. நெருப்பு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு, அதுவும் தான் சிவப்பு நிறம். கிராண்ட் கேனியன் ஹரிசோனால இருக்கு, அது எவ்வளோ பெருசா இருக்கும், அதுவும் தான் சிவப்பு நிறம். செங்குன்றம் சென்னையில இருந்து திருப்பதி போற வழியில இருக்கு, அது வந்து ரெல்னு கூட சொல்லுவாங்க. இங்க நிறைய சினிமா ஷூட்டிங் கூட எடுக்குவாங்க. நீங்க எல்லாரும் மழை பெஞ்சிருக்கிறது பார்த்திருக்கீங்க, ஆனா நீங்க வந்து சிவப்பு மழை நீங்க எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்க, அது எங்கேயோ இல்லை, நம்ம கேரளால தான் அது பெஞ்சு முடிச்சிருக்க. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. ரெட் ரெயினை பிளட் ரெயின் கூட சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் புதுசான படம் பிடிக்கும், அதே மாதிரி நம்ம இயற்கை வந்து அழகா சிறப்பு நிறத்துல புஷ்வான போடும். அது என்னது, நம்ம எரிமலைடா. நான் இப்போ செயற்கை அழகில் சிவப்பு நிறம் பத்தி நான் பேச போறேன். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, அது என்ன, நம்ம தமிழ் பெட்டிதான். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் சிவப்பு மை பேனா வச்சு அவங்க வந்து நம்ம என்னது கரெக்ட் பண்ணுவாங்கல்ல, நம்ம தப்பா எழுத பரீட்சின்னு காமிச்சு சரி பண்ணதான், நம்ம சரி பண்ணதான். முக்கியமான பங்களுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு, அதாவது ரெட் கார்பெட் வெல்கம் தருவாங்க. செங்கோட்டை, அதாவது ரெட் ஃபோர்ட், அதுவும் தான் சிவப்பு நிறம். நம்ம வாழ்க்கையில நிறைய நிறங்கள் எப்பயுமே கலந்திருக்கும், ஆனா எல்லா நிறமும் அடிப்படையை வெள்ளை நிறம் தான். அதே மாதிரி நம்ம எல்லாரும் வேற வேற நிறத்துல இருந்தாலும் நம்ம எல்லாரும் மனுஷங்கள் தான். அண்ணால் தான் நம்ம வந்து எல்லார்கிட்டையும் சந்தோஷமா அன்பாதிக்கணும். பாரதி கலை மன்றம் பிகேஎம் சைப்ரஸ் தமிழ் பள்ளி 2வது வகுப்பு நிகழ்ச்சி புரிய சேர்ந்துச்சா, தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தமிழன் என்று சொல்லிடா, தலை நிமிர்ந்து நில்லிடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. 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 தமிழன் என்று சொல்லடா,
தலை நெஞ்சு நெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிட நெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா. அடுத்த கலை நிகழ்ச்சி நம்மளோட ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிற செவ்வாய் கிரகத்தை பற்றி. இது வந்து கிரேட் 4 பசங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃபேக்ட்ஸ் அபவுட் மார்ஸ் செவ்வாயை பற்றி நம்மளுக்கு தொகுத்து வழங்கியிருக்காங்க. கண்டு கழியுங்கள். நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு புரியறத விட இந்த ஒரு காணொலி வந்து ஒரு 8 நிமிஷம் தான் பாருங்கள். அதில் எவ்வளோ ஃபேக்ட்ஸ் வந்து மார்ஸ் பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி பேச்சு வந்து நாசாலே ஆகட்டும் இலான் மஸ்க் ஆகட்டும் எல்லாமே வந்து மார்ஸுக்கு வந்து நம்ம போகிறத பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் பெரியவங்களோ சிறுவங்க எல்லாருமே வந்து மார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதோடய ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து சொர்ணலதா மகேஷ் அண்ட் மகாலட்சுமி மன்னார் ரெண்டு பேரும் தொகுத்து இந்த பசங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி வழங்கியிருக்காங்க. மகேஷ் ஹரி அவர் தான் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. கண்டு கழியுங்க. நன்றி. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு மார்ஸ் செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த காலத்திலே மார்ஸ் என்றாலே போர் ரத்தம் மாதிரி விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் இன்னைக்கு மனித இனத்துக்கு புதிய எதிர்காலம் என்று நம்புகிறோம். 4.5 கோடி வருஷத்துக்கு முன்பு வாயுவும் தூசியும் சேர்ந்து மார்ஸ் கிரகம் உருவானது. அதன் மேல் இரும்பாக்சைட் தான், அது சிவப்பு நிறத்தில் காட்டுது. மார்ஸ் மேல் காட்டு மண்டலம் மிகவும் மெல்லிசாக இருக்கும். சோலார் சிஸ்டம்ல பெரிய மலை செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்கு. அதோட பெயர் ஒலிம்பஸ். அது எவ்வளோ பெரிய மலை தெரியுமா? நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் விட 3 மடங்கு பெரிய மலை. இது சாதாரண மலை இல்ல, இது எரிமலை. அதே மாதிரி சோலார் சிஸ்டம்ல பெரிய பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்கு. அதோட பெயர் மெரினார் பள்ளத்தாக்கு. செவ்வாய் கிரகத்தில் காற்று மண்டலம் ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கு. பூமியில ஒரு நிலா இருக்குது, அது மாதிரி செவ்வாய் கிரகத்தில் 2 நிலா இருக்குது. அது பேரு ஃபோபியோஸ் மற்றும் டீமோஸ். ஃபோபியோஸ் தான் பெரியது. ஃபோபியோஸ் ஒரு நாள் 3 முறை செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரும். 100 வருஷத்துக்கு ஒரு முறை செவ்வாய் கிரகத்தை நோக்கி வரும். அதனால 500 வருஷத்துல செவ்வாய் கிரகத்தை தாக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்லிடுறாங்க. செவ்வாய் கிரகத்துல இருக்கிற செவ்வாய் மண் காரத்தன்மை கொண்டது. இதில் மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் குளோரைடு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலா மாதிரியே செவ்வாய் கிரகத்தில் கிண்ணக்குழியும் உலகத்தில் இருக்கிற மாதிரி எரிமலை பள்ளத்தாக்கு பாலைவனம் இருக்கு. ஈர்ப்பு சக்தி பூமியை விட செவ்வாய் கிரகத்தில் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பூமியில் 100 கிலோ இருந்தாங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் 38 கிலோ தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கு. செவ்வாய் கிரகம் பூமியை வேற சூரியன் கிட்ட வேற ரொம்ப தூரமா இருக்கு. பூமி சூரியன் சுத்தி வர 365 நாட்கள் ஆகும். செவ்வாய் கிரகம் சூரியன் சுத்தி வர எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? 687 நாட்கள் ஆகும். பூமி 24 மணி நேரம்னா ஓரனா கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகம் அதே மாதிரி தான். செவ்வாய் கிரகம் 24 மணி நேரம் 38 நிமிஷங்கள் ஒரு நாள். இதே சொல் என்று சொல்வாங்க.
செவ்வாய் கிரகத்தை வந்து வெப்பம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும், அதனால வந்து -125 டிகிரிஸ் இருக்கும். அதனால துருவங்கள்ல வந்து பனிக்கட்டிகள் காணப்படுகிறது. அந்த தென் துருவத்துல வந்து அந்த பனிக்கட்டிகள் வந்து உறைந்து தனியா மாறினா 11 மீட்டர் ஆழத்துக்கு அந்த செவ்வாய் கிரகத்தை முழுவதும் பரப்பலாம். 2000 படிநட்டு வந்து ஒரு பெரிய பனிப்பள்ளம் பார்த்தாங்க, அவங்க விஞ்ஞானிகள் பார்த்தாங்க. அதனால வந்து அங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து 5000 அடி பனிப்பாறைகளை நம்ம பார்க்கலாம். செவ்வாய் மண் பூமி மண்ணோட சற்று வித்தியாசமானது. செவ்வாய் மண்ணில் பெர்க்ளோரேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெர்க்ளோரேட் என்றது மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தது. பெர்க்ளோரேட்டை மணல்ல இருந்து பிரித்து சில ஃபர்டிலைசர்களை கலந்து பயிர்கள் தாவரங்களை வளர்க்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதோட புரோட்டோடைப்பை பூமியில் சோதனை செஞ்சு வெற்றியும் பெற்றிருக்காங்க. எதிர்காலத்தில் பல பயிர்களை வளர்க்கறது கிரீன் ஹவுஸ் மெத்தட், அதாவது பசுமை குடில் மார்ஸில் கொண்டு வரலாம் என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி சென்றிருக்கிறாங்க. நாசா மற்றும் இதன் மார்ஸ் ஸ்பேஸ்எக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் மனிதர்களை எப்படியாவது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2018 டெக்சஸ் போகா சிக்கா கிராமத்தில் ஸ்டார்ஷிப் 60 செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப வேண்டிய ராக்கெட்டை தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தனி நகரமே உருவாக்கியிருக்காங்க. அது பேரு தான் ஸ்டார் பேஸ். 2025 செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பலாம் என்று விஞ்ஞானிகள் தீவிர முயற்சியில இறங்கியிருக்காங்க. எதிர்காலத்துல மார்ஸ்ல மனிதர்கள் கூட வரலாம். இந்த குறும்படம் ஐயா APJ அப்துல் கலாமிற்கு சமர்ப்பணம். கனவு காணுங்கள், கனவிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். கனவு காணுங்கள். பூமி மட்டுமின்றி செவ்வாய் கிரகத்தில் கூட மனிதர்கள் வாழலாம். கனவு காணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது எங்கள் சுகர்லேண்ட் பள்ளி மாணவர்களின் விருதுகளை பார்க்க போகிறோம். விருதுகள் என்றால் வகுப்பில் முதல் 2 இடத்தை பிடித்த மாணவர்கள், ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மற்றும் ஆண்டு போட்டியின் போது ஜெயித்த மாணவர்கள். இப்பொழுது இந்த பள்ளி மாணவர்களின் விருதுகளை நிலைவாரியாக பார்க்க போகிறோம். முதலில் மழலை குழந்தைகளின் விருதுகள். மழலை என்றால் ப்ரீஸ்கூல் 2, அதாவது மழலை 2. இந்த வகுப்பில் முதலாவதாக வந்தவர் ஜனனி ஐயங்கார். 2வது இடத்தில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒருவர் ருத்விக் பாரத், அடுத்ததாக சித் ஜெயின். இவர் வகுப்பில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது அடிப்படை நிலை, அதாவது கிண்டர் கார்டனின் விருதுகளை. இந்த வகுப்பில் முதலிடத்தில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலில் ஆஷி ராஜசேகர், அடுத்து கௌதம் கோகுல். இவர் வகுப்பிலும் 1வது இடம், ஆண்டு போட்டியில் மழலை கவியிலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். 2வது இடத்திலும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலில் கவின் ராமச்சந்திரன்,
இவர் வகுப்பில் இரண்டாவது இடம், ஆண்டு போட்டியில் மழலை கவியில் முதலிடமும் கண்டுபிடி கண்டுபிடி போட்டியில் இரண்டாவது இடமும் பெற்றுள்ளார். உபுமித்ரா பார்த்திப கார்த்திகேயன் வகுப்பில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக உயர் அடிப்படை நிலை அதாவது அட்வான்ஸ்ட் கிண்டர்கார்டன் குழந்தைகளின் விருதுகளை பார்க்க போகிறோம். மேகா சசிகுமார் இவர் வகுப்பில் முதலாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பெடுக்காமல் பள்ளிக்கு வந்துள்ளார். கிருஷ்ணா தட்சிணாமூர்த்தி இவர் வகுப்பில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இந்த நிலையில் விருதுகள் வாங்கிய இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வகுப்பு ஒன் அதாவது கிரேட் ஒன் ஏவின் விருதுகளை. இந்த வகுப்பிலும் இரண்டு குழந்தைகள் முதலிடத்தில் உள்ளார்கள். முதலில் நிர்வன் ஐயங்கார், அடுத்ததாக ரீனிகா பரத். இரண்டாவது இடத்திலும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலில் ராமன் ஸ்ரீநாத், இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். அடுத்ததாக லக்ஷ்மணன் ஸ்ரீநாத், இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். கடைசியாக விஷான் ராகவன், இவர் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வந்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வகுப்பு ஒன்று அதாவது கிரேட் ஒன் பியின் விருதுகளை. இந்த வகுப்பிலும் முதலிடத்தை இரண்டு மாணவர்கள் பிடித்துள்ளார்கள். முதலில் சஹானா சங்கர் தாஸ், இவர் வகுப்பில் முதலிடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். அடுத்த வகுப்பில் முதல் மாணவர் அவீரா சுவாமிநாதன். அடுத்ததாக ஆஷ்லின் ராஜ், இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வகுப்பு இரண்டு அதாவது கிரேட் டூ ஏயின் விருதுகளை பார்க்க போகிறோம். ஸ்ரீவாசினி பிரசன்னா, இவர் வகுப்பில் முதலாவது இடம், ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார் மற்றும் ஆண்டு போட்டியில் கதை சொல்லுங்கள் போட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இந்த வகுப்பில் இரண்டு குழந்தைகள் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார்கள். முதலில் பாவினி மகாதேவன். ஹன்ஷி கிருஷ்ணகுமார், இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு போட்டியில் சொற்களஞ்சியத்தில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். கடைசியாக ஸ்ரத்தா சரத், இவர் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பார்க்க போவது வகுப்பு இரண்டு அதாவது கிரேட் டூ பியின் விருதுகளை. சிவேஷ் சிவபிரகாசம், இவர் வகுப்பில் முதலிடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இந்த வகுப்பில் இரண்டாம் இடத்திற்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலில் அஜய் முத்துக்குமார், ஹரிஹரன் அறிவழகன், வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். ஸ்ரேயா ராஜா, வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். விக்ருதி ராகவன், இவர்தான் பிகேஎம் கொடி வடிவமைக்கும் போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். இந்த புகைப்படத்திலும் அவர் தயாரித்த கொடியுடனே இங்கே இருக்கிறார். இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வகுப்பு மூன்று அதாவது கிரேட் த்ரீயின் விருதுகளை. இந்த வகுப்பில் முதலிடத்தை இரண்டு மாணவர்கள் பிடித்திருக்கிறார்கள். முதலில் அன்விகா குமரன், வகுப்பில் முதலிடம், ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் ஆண்டு போட்டியில் கேட்டல் கரித்தறிதலில் மூன்றாவது இடத்தையும் வார்த்தை விளையாட்டில் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளார். சச்சின் ராமன், வகுப்பில் முதலிடம், ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார் மற்றும் ஆண்டு போட்டியில் வார்த்தை விளையாட்டில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இரண்டாவது இடத்தையும் இரண்டு குழந்தைகள் பிடித்துள்ளார்கள். முதலில் ஏகாந்திகா மனோஜ், இவர் வகுப்பில் இரண்டாவது இடம், ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். ஆண்டு போட்டியில் கைவண்ணம் கலைவண்ணத்தில் முதலாவது இடத்திலும் கேட்டல் கரித்தறிதலில் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளார்.
பிரியா செபஸ்டியன் இவர் வகுப்பில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். அனன்யா விஜய் இவர் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார் மற்றும் ஆண்டு போட்டியில் வார்த்தை விளையாட்டில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். இஷான் மகேஷ் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். தீப்திகா சதீஷ் இவர் ஆண்டு போட்டியில் வார்த்தை விளையாட்டில் மூன்றாவது இடத்திலும் கேட்டல் கருத்தறிதலில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வகுப்பு 4 அதாவது கிரேட் 4 ஏவின் விருதுகளை பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் முதலிடத்தை இரண்டு மாணவர்கள் பிடித்துள்ளார்கள். முதலில் அனிகா முத்துவேல் இவர் வகுப்பில் முதலாவது இடம் மற்றும் ஆண்டு போட்டியில் வார்த்தைகளை வடிவமைத்தலில் இரண்டாவது இடத்திலும் மாறுவேட பேச்சு போட்டியில் இரண்டாவது இடத்திலும் வார்த்தை விளையாட்டில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார். தருண் தியாகு சுந்தரம் இவர் வகுப்பில் முதலாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இரண்டாவது இடத்தையும் இரண்டு குழந்தைகள் பிடித்துள்ளார்கள். முதலில் ஈஷா நம்பி வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். சம்ஹிதா சுரேஷ் வகுப்பில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். தியா ஜீவன் ஆண்டு போட்டியில் வார்த்தைகளை வடிவமைத்தல் மற்றும் மாறுவேட பேச்சு போட்டியில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வகுப்பு 4 அதாவது கிரேட் 4 பியின் விருதுகளை. இந்த வகுப்பில் முதலிடத்தை இரண்டு மாணவர்கள் பிடித்திருக்கிறார்கள். முதலில் அபினவ் நம்பி வகுப்பில் முதலிடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். சர்வேஷ் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் வகுப்பில் முதலிடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இரண்டாவது இடத்தையும் இரண்டு குழந்தைகள் பிடித்திருக்கிறார்கள். முதலில் ஹர்ஷினி விஜய் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு போட்டியில் வார்த்தை விளையாட்டில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். பிரின்சி செபஸ்டியன் வகுப்பில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகுது வகுப்பு 5 விருதுகளை. பிரீத்தி அருணாச்சலம் வகுப்பில் முதலிடம் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார் மற்றும் ஆண்டு போட்டியில் படம் பார்த்து கதை சொல்லுதலில் முதலிடத்திலும் சொற்குவியலில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார். அருள் முத்துவேலு வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு போட்டியில் படம் பார்த்து கதை சொல்லுதலில் முதலிடம் மற்றும் சொற்குவியலிலும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வகுப்பு 6 விருதுகளை. இந்த வகுப்பிலும் முதலிடத்தை இரண்டு மாணவர்கள் பிடித்திருக்கிறார்கள். முதலில் அதித்தி அரவிந்த் இவர் வகுப்பில் முதலிடம் மற்றும் ஆண்டு போட்டியில் படம் பார்த்து கதை எழுதுதல் முதலிடம் வார்த்தையெடு வாக்கியம் தொடு அதிலும் முதலிடத்தை பிடித்துள்ளார். கிரீஸ்வர் சதீஷ்குமார் வகுப்பில் முதலிடம் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார் மற்றும் ஆண்டு போட்டியில் வார்த்தை விளையாட்டில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இரண்டாவது இடத்தை இரண்டு குழந்தைகள் பிடித்திருக்கிறார்கள். முதலில் சஹானா கோகுல் இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு போட்டியில் படம் பார்த்து கதை எழுதுதலில் இரண்டாவது இடம் வார்த்தை எடு வாக்கியம் தேடு அதிலும் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். பிரஜன் கிருஷ்ணா இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் விடுப்பு எடுக்காமல் ஆண்டு முழுவதும் வந்துள்ளார் மற்றும் ஆண்டு போட்டியில் வார்த்தை விளையாட்டில் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஹர்ஷித் கோபி இவர் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வகுப்பு 7 விருதுகளை பார்க்க போகிறோம். வகுப்பில் முதலிடத்தை பிடித்தவர் கேட்லின் ராஜ். விஷால் சுந்தர் இவர் வகுப்பில் இரண்டாவது இடம் மற்றும் ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்துள்ளார். இந்த வகுப்பில் விருதுகள் வாங்கிய இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை விருதுகள் வாங்கிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.